श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसादयते यत्सूक्तिस्वाधीनपतिकां श्रुतिम् उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणां पतिं यतीनाम्। आचार्य श्रेष्ठराह नम दर्शन स्थापकराह எழுந்தருளியிருந்த स्वामी எம்பெருமானார் ராமானுஜர் भगवद ராமானுஜர் உடையவர் அவருடைய திருநட்சத்திரம் இப்பொழுது வரப்போகிறது. சித்திர மாசத்திலே திருவாதிரையிலே ஆச்சரியமாக ஸ்ரீபெரும்புதூரிலே எம்பெருமானார் அவதாரம் பண்ணுவதை தேசமெல்லாம் உகந்திடவே பெரும்பூதூரில் சித்திரையில் ஆதிரை நாள் வந்து தோன்றி என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். எல்லா தேசத்துக்கும் க்ஷேமத்தை கொடுக்கும்படியாக சுவாமி எம்பெருமானார் அவதாரம் பண்ணார் என்பது அந்த எம்பெருமானார் விஷயமாக நன்கு ஆழ்ந்து அனுபவித்தவர் அப்படின்னா சுவாமி தேசிகனை தான் சொல்லணும். எம்பெருமானாருடைய சீசுக்திகள் மொத்தத்தையும் அலசி ஆராய்ந்து அதிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவர். यति प्रवर भारती रसभरेन नीतम वयः அப்படின்னு சொல்றார். ராமானுஜருடைய சீசுக்திரியே என்னுடைய வயசு மொத்தமும் போயிடுத்து என்பதா பல இடங்கள்ல சாதிக்கிறார். நிர்விஷ்டம் எதி சார்வபௌம வசசாம் ஆவருத்திபிர் யௌவனம். ராமானுஜருடைய சீசுக்திகளை திருப்பி 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 சொல்லி சொல்லியே என் வயசு போயிடுத்து என்பதாக சாதிக்கிறார். அத்தனை ஈடுபாடு ராமானுஜருடைய சீசுக்திகள் கிட்ட, ராமானுஜர் அருளி செய்த அர்த்தங்களிடம், பகவத் ராமானுஜரிடம். அதனால்தான் ராமானுஜ தயாபாத்திரம் என்று சொல்லும்படியாக சுவாமி தேசிகன் எழுந்தருளியிருந்தார். ஏன்னா ராமானுஜர் விட்ட குறை தொட்ட குறையெல்லாம் சுவாமி தேசிகனுடைய ஒரு அவதாரத்தினாலே பூர்ணமாச்சு என்பதாக. அப்படிப்பட்ட சுவாமி தேசிகன் ஸ்ரீ பகவத் ராமானுஜருடைய அனுபவத்தை அவர் எந்த மாதிரி பெற்றிருந்தார் என்பதற்கு நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடியது யதிராஜ சப்ததி என்கிற ஸ்தோத்திரம். எல்லா திவ்ய தேசத்தை எம்பெருமானை எல்லாம் குறித்து, பல திவ்ய தேச எம்பெருமான்களை குறித்து சுவாமி தேசிகன் ஸ்தோத்திரம் அருளி செய்தது போல ஆச்சாரியர்கள்ல சுவாமி ராமானுஜருக்கு மாத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரம். பொதுவாக ஆச்சாரியர்களை பற்றி பல இடங்கள்ல சாதிக்கிறார். ஆனால் சுவாமி பகவத் ராமானுஜருக்கு மாத்திரமாக ஒரு ஸ்தோத்திரம் ஒன்று சாதிக்கிறார். அதுதான் இந்த யதிராஜ சப்ததி என்பதாக. சப்ததினா 70ன்னு அர்த்தம். 70 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய ஆச்சரியமான ஸ்தோத்திரம். அதிலிருந்து சில விஷயங்களை நாம் இப்ப பார்க்க போறோம். சுவாமி ராமானுஜம் அப்படின்னு பார்க்கும்போது அதுல நமக்கு பல கிரந்தங்கள்ல அனுபவம் பெறலாம். என்றாலும் சுவாமி தேசிகன் அனுபவித்த ரீதியிலே சுவாமி ராமானுஜரை அனுபவிக்கணும். நமக்கு கை கொடுக்கிறது. சுருக்கமாக சொல்லணும்னா ராமானுஜ தயா பாத்திரத்தின் மூலமாக ராமானுஜருடைய தயை அனுபவிக்கணும். நாம அவர் சொல்லிதானே அனுபவிக்கணும். அதுல சில விஷயங்களை மாத்திரம் நாம் இப்போ அனுபவிக்கலாம். இந்த வருஷம் பகவத் ராமானுஜ ஜெயந்தியை நாம் கொண்டாடுவதற்காக ஆச்சாரிய பாதுகா என்கிற அமைப்பின் மூலமாக இந்த உபன்யாசத்திலே நாம் யதிராஜ சப்ததி அனுபவம் நமக்கு பகவத் அனுகிரகத்தாலே கிடைக்க போகிறது. இதுல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு யதிராஜ சப்ததியில. ஆச்சரியமான ஸ்தோத்திரம். அதாவது சொல்லழகு பொருள் அழகு என்று சொல்வார்கள். சொற்சுவை பொருட்சுவைன்னு அது எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம். சொல்றதுக்கே கம்பீரமா இருக்கும். அர்த்தம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்படி இரண்டு விதத்திலும் சிரேஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு கிரந்தம், ஒரு ஸ்தோத்திரம். அதுல இன்னைக்கு அடியன் சொல்ல போற விஷயம் ஸ்ரீ பகவத் அவதார வைபவம் என்கிற விஷயம். அவதார வைபவத்தை பற்றி இந்த ஸ்தோத்திரத்தில் சுவாமி தேசிகன் அங்கங்கே என்ன சாதிச்சிருக்கார் அப்படிங்கிறதை நாம் பார்க்க போறோம். சுவாமி ராமானுஜருடைய அவதாரத்தை பற்றி முதல்ல ஆரம்பத்திலே ஒன்று சொன்னேன். சுவாமி தேசிகன் சாதிச்ச விஷயம் தேசமெல்லாம் உகந்திடவே பெரும்புதூரில் என்பதாக. ஸ்ரீபெரும்புதூர்ல சித்திரை மாசம் திருவாதிரையில் அவதாரம் பண்ணாங்கிறது இருக்கட்டும். அவதாரம் பண்ணவருடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டா தேசத்துக்கெல்லாம் க்ஷேமம் என்பதாக. அப்படி இருந்தா தானே அவதாரம் அப்படின்னு பெயர். ஒரு பிள்ளை பிறந்ததுனா சுபுத்திரஹ குல தீபகஹ என்று சொல்வார்கள். ஒரு சாதாரண பிள்ளையா இருந்தா குடும்பத்துக்கு நல்லது. ஒரு நல்ல புத்திரன் அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்க, அந்த குலத்துக்கே நல்லது அப்படின்னு வரும். ஒரு அவதாரமான புருஷன் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னு கேட்டா, அந்த தேசத்துக்கு மொத்தத்துக்கும் ரொம்ப ரொம்ப க்ஷேமம் என்பதாக அர்த்தமாகுமா. அந்த மாதிரி சுவாமி பகவத் ராமானுஜருடைய அவதாரம்ங்கிறது ஒரு குடும்பத்துக்காக வந்த அவதாரம் இல்லை, ஒரு குலத்துக்காக வந்த அவதாரம் இல்லை, மொத்த தேசத்துக்கும் தேசம் எல்லாம் அப்படிங்கிறபடியான சகல தேசங்களுக்கும் க்ஷேமத்தை கொடுக்கும்படியான ஒரு அவதாரம். ஆனால் தானே எல்லாரும் சரணாகதி நெறியை பெற்றுக்கொண்டு எல்லாரும் இந்த உபய வேதாந்தங்களை பெற்றுக்கொண்டு ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் ராமானுஜருடைய அவதாரத்தினாலே கிடைச்சது. முன்னாடினா வைஷ்ணவங்கிறது எங்கேயோ ஒரு மூலையில இருந்தது. அப்படி இல்லாமல் சகல பேரும் வைஷ்ணவர்களாக ஆனார்கள் பகவத் ராமானுஜருடைய அவதாரத்தினாலே. அதனால தேசமெல்லாம் உகந்திடவே அப்படின்னு சொல்லும்போது இந்த தேசம் மாத்திரம் இல்லை, இந்த பூலோகம் மாத்திரம் இல்லை, எல்லா லோகங்களும் சந்தோஷப்படும்படியாக எல்லா லோகத்தினுடைய க்ஷேமத்துக்காகவும் ராமானுஜருடைய அவதாரம் என்பதாக அர்த்தம். அதை அந்த சம்ஸ்கிருத ஸ்லோகத்தில் அழகா சொல்றார். உபவீதினம் ஊர்தமுந்திரவந்தம் திரிஜகத் புண்ணியபலம் திரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாக மீடே சிகையா சேகரினம் பதினாம் என்பதாக அழகான ஸ்லோகம். சுவாமி ராமானுஜருடைய திருமேனியை பற்றி சொல்லும்போது உபவீதினம் யஜ்ஜோபீதம் சாத்தின்றிருக்கார். ஊர்துவகுன்றவந்தம் அப்படின்னு திருமண் காப்பு ஆச்சரியமாக ஊர்துவகுன்றமாக சாத்தி கொண்டிருக்கிறார். திரிஜகத் புண்ணிய பலம், மூணு லோகத்துக்கும் அவர்கள் மூணு லோகத்திலே இருக்கிறவர்கள் பண்ண புண்ணியத்தினுடைய ஒரே பலனாக சுவாமி ராமானுஜர் அவதாரமா. அன்னைக்கு மாத்திரம் இல்லை, ராமானுஜர் அவதாரமாய் 1000 வருஷத்துக்கு மேலாச்சு. இத்தனை வருஷமாக இந்த மூணு லோகத்தில் இருக்கிறவர்கள் பண்ணின புண்ணியத்தினுடைய பலன் ராமானுஜருடைய அவதாரம். ஏன்னா ராமானுஜர் அவதாரத்துக்கு அப்புறம் எத்தனை பேர் வேதாந்த காலக்ஷேபம் பண்ணியிருப்பா, எத்தனை பேர் சரணாகதி பண்ணியிருப்பா, எத்தனை பேர் மோட்சத்துக்கு பண்ணி போயிருப்பா, இதெல்லாம் பார்த்தோம்னா இத்தனை பேருடைய புண்ணியத்தினுடைய பலன் சுவாமி ராமானுஜர் அவதாரம். இது பூலோகத்தில் மாத்திரம் இல்லை, தேவலோகம் முதலானதெல்லாம் கூட சேர்த்து சொல்றார். எப்படி அது சரியாகும் அப்படின்னு கேட்டா, தேவலோகத்தில் இருக்கிற தேவர்களுக்கு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய யஜ்ஞாதி கர்மங்கள், அந்த யஜ்ஞாதிகளாலே வரக்கூடிய பிரசாதம் தானே அவளுக்கு கிடைக்கணும். அதுக்கு வழிவகுத்ததே ராமானுஜர் தான். ஒரு காலத்துல யாகங்கள்லாம் பண்ண வேண்டாம்ங்கிற நிலைக்கு நிறைய பேர் முடிவு எடுத்துட்டார். தேவர்களுக்கு எதுவுமே பண்ணக்கூடாது என்பதாக. அதுல 2 விதம். ஒண்ணு, தேவர்களுக்கு கர்மங்களை எல்லாம் நாம் பண்ணி என்ன ஆப்போறது, நம்ம ஞான மார்க்கத்தில்தானே போகணும், நம்மளுடைய மோட்சத்தை நாம தேடிக்கணுமே தவிர தேவர்களுக்கு இத்த கொடுக்குறேன் அத்தை கொடுக்குறேன் இதெல்லாம் கொடுக்கறது இருக்கு, அதனால ஒரு காலத்துல மொத்தத்தை விட்டுடணும், விட்டுட்டு ஞான மார்க்கத்தை பிடிக்கணும்னு தான் மோட்சத்தை போற வழியை பார்க்கணுமே தவிர தேவர்களை பத்தி கவலைப்படக்கூடாது ஒரு கட்சி. அத்வைத மதத்தை சேர்ந்தவர்களுடைய கட்சி. ஒரு கொஞ்ச லெவல் வரைக்கும் தான் தேவதா ஆராதனங்கள்லாம், அதுக்கப்புறம் அதெல்லாம் நாம செய்யக்கூடாது என்பதாக. இன்னொரு விஷயம் என்ன கேட்டா, எம்பெருமான் கிட்ட சரணாகதி பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் தேவர்களை பத்தி நாம எதுக்கு கவலைப்படணும், அதனால தேவர்களுக்கான அனுஷ்டானங்களை நாம எதுக்கு பண்ணணும், பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணியாச்சுன்னா பெருமாள் செய்து கொண்டு இருக்கும் கூட்டுக்கு போற சில அனுஷ்டானங்கள்லாம் எதுக்கு என்பதாக ஒரு வாதம். இதெல்லாம் இருக்கச்சே சுவாமி ராமானுஜர் என்ன பண்ணாரு கேட்டார்னா, தேவதா ஆராதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய யாகாதிகளை எல்லாம் நிலைநாட்டினார். சுவாமி ராமானுஜருடைய சீபாஷ்யமும் இல்ல அவருடைய கீதா பாஷ்யமும் எல்லாம் எடுத்து பார்த்தால் ஆச்சரியமா தெரியும். ஞானம் வரணும் அப்படிங்கிறதுக்காக கர்மத்தை விட்டுடக்கூடாது, ஞானம் வந்துருக்குன்னா கர்மத்தை விட்டுடக்கூடாது, பின்ன என்ன கேட்டா அந்த ஞானாம்சத்தோட கலந்த கர்மத்தை பண்ணணும் என்பதாக கீதா பாஷ்யத்தில் சாதிக்கிறார். கர்ம அனுஷ்டானம் வெறும் கர்ம அனுஷ்டானமா இல்லாமல் ஞானத்தோடு கூட பண்ணலாமே. அப்போ தேவதா ஆராதனம்ங்கிறது மோட்சத்துக்கு எதிர் அப்படின்னு நினைக்க வேண்டாம், அது மோட்சத்துக்கு அனுகூலமானது தான் அது என்பதாக சாதிக்கிறார். கர்ம மார்க்கங்கிறது ஞான மார்க்கத்துக்கு எதிர் இல்லை, கர்ம மார்க்கங்கிறது ஞான மார்க்கத்துக்கு தேவையானது என்பதாக சீபாஷ்யம் முதலானதெல்லாம் சாதிக்கிறார். அது மாதிரி சரணாகதி வின்யாசன அனுஷ்டானம் பண்ண வேண்டாங்கிறது கிடையாது, ஏன்னா பகவத் பிரீத்தியர்த்தம் பண்ணலாமே. எந்த தேவர்கள் இருந்தாலும் அந்த தேவர்களுக்கு அந்தரியாமையாக பகவான் இருக்கிறபடினால அந்த அந்தரியாமை பகவத் ஆராதனமாக வைத்துக்கொண்டு நாம் நித்தியகர்மானுஷ்டானங்கள் எல்லாம் விடாமல் பண்ண வேண்டியதுதான் அப்படிங்கிறதையும் சாதிக்கிறார். அதனால சரணாகதி பண்ணவனும் கர்மானுஷ்டானம் பண்ணணும், இப்படி விஷயங்கள்லாம் சொல்லப்படினால அந்தந்த தேவர்களுக்கு கிடைக்க வேண்டிய யாகாதிகள் மூலமாக கிடைக்க வேண்டிய ஆகாரங்கள்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. அவளுக்கு தேவர்களுக்கு ஆகாரங்கிறது இங்கிருந்து யாகம் வழியா போனாதான் உண்டு, வேற வழி கிடையாது. அவளுக்கு நம்ம பூலோகத்துல நம்ம வந்து பயிரிட்டு அதுலேருந்து வரக்கூடிய பயிர்லேருந்து வரக்கூடிய நெல்லோ இல்லை பழங்களோ காய்கறிகளோ சாப்பிட்றோம். ஆனால் தேவலோகத்தில் மண்ணு கிடையாது, பூமி கிடையாது, அங்கே பயிரெலாம் வளராது. இங்கிருந்து யார் வந்து எதை கொடுக்குறாளோ, அதாவது யாகாதிகள் மூலமாக, அதுதான் அவளுக்கு பிரசாதம். இது வேதத்தில் பல இடங்கள்ல சொல்லியிருக்கு. அப்போ பகவத்கீதையிலும் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அப்போ தேவர்கள் நம்மளை நம்பியிருக்கா, நாம தேவர்களை நம்பியிருக்கோம். ஏன்னா அவ தான் நமக்கு மழையெல்லாம் கொடுக்கணும். மழையோ சூரிய வெளிச்சமோ காற்றோ எல்லாம் தேவர்கள் மூலமாக தான் நமக்கு வரும். அப்போ பரஸ்பரம் பாவயந்தகான்னு பகவத்கீதையில நீங்கள் அவர்களுக்கு கொடுங்கள், அவர்கள் உங்களுக்கு கொடுப்பார்கள், இதுதான் சிருஷ்டி தத்துவமே. அப்படி இருக்கிச்ச நான் தேவர்களுக்கு எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு அநியாயம். என்கிட்ட நமக்கு மழையெல்லாம் வேணும் இல்லையோ, மழை வேணும், காற்று வேணும், வெளிச்சம் வேணும், எல்லாம் வேணும், அக்னி வேணும், எல்லாம் வேணும். அப்போ தேவர்களுக்கு எல்லாம் செய்யணும். ஆனா அந்தரியாமையா இருக்கக்கூடிய பகவானுக்கு செய்வதன் மூலமாக தேவர்களும் அதை நாம் செய்யும் போது அப்போ தேவர்களும் அதை பெற்றுக்கொள்வார்கள் என்பதாக ஒரு ஏற்பாடு இருக்கு. இதை நிலைநாட்டினுடைய சுவாமி ராமானுஜர் ஆனபடினாலே தேவர்களுக்கு கூட ஒரு க்ஷேமங்கிறது கிடைச்சதாம். அதனால திரிஜகத் புண்ணிய பலம் என்பதாக 3 ஜகத்தினுடைய புண்ணிய பலனாக ராமானுஜர் அவதார். திரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாக மீடே, அது மாத்திரமல்ல குறிப்பாக சரணாகதி லோகத்திலே பிரச்சாரம் பண்ணி சரணாகதி செய்தவர்கள் எல்லாருக்கும் மூல புருஷராக எல்லாரையும் அழைத்து கொண்டு போவராக சுவாமி ராமானுஜர் இருக்கார். அவருடைய அனுகிரகத்தால் தான் இன்னி வரைக்கும் சரணாகதி நடந்துச்சு. சிகையா சேகரிணம் பதிம் யதீனாம் எதிபதியானவர் இந்த மாதிரி உபவீதம் ஊர்தமுன்றம் சிகா முதலானதோடு சேவை சாதிக்கிறார் அப்படின்னு திருமேனி அழகை செல்லும் போது அவருடைய அவதாரத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மம் திரிஜகத் புண்ணிய பலம் என்கிற சூக்ஷ்மத்தையும் வச்சு இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இப்படி 3 லோகம் பண்ண புண்ணிய பலனாக அவதாரம் பண்ண சுவாமி ராமானுஜர் யாருடைய அவதாரம் இவர் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அவதாரம் சொன்னால் யாரோ ஒருத்தர் தான் அவதாரம் பண்ணியிருக்கார். அப்ப எந்த திவ்ய புருஷனுடைய அவதாரம் அப்படின்னு பார்த்தா எத்திராஜ சக்தியில ஒரு 3-4 விஷயம் இருக்கு. இதுல அதையெல்லாம் நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். முதல் விஷயம் பஞ்ச ஆயுதங்களுடைய அவதாரம் ஸ்ரீமத் ராமானுஜர் என்பது. எம்பெருமானுடைய பஞ்ச ஆயுதங்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் சங்கம், சக்கரம், கதா, கத்தி, சாருங்கம் என்பதாக இந்த பஞ்ச ஆயுதங்களும் எம்பெருமானுக்கு நித்திய சூரிகளாக இருந்து கைங்கரியம் பண்ணுபவர்கள். அவர்கள்தான் பகவத் ராமானுஜராக அவதாரம் பண்ணார்கள் என்பதாக சம்பிரதாயத்திலே சொல்லுவதுண்டு. இதை வந்து ராமானுஜர் நூற்றந்தாதியிலே திருவரங்கத்த முதனார் ஆச்சரியமாக ஒரு பாசுரத்தில் அருளி செய்கிறார். அடையார் கமலத்து அலர்மகள் கேழ்வன் கை ஆழி என்னும் படையோடு நாந்தகமும் படர் தண்டும் ஒன் சார்ந்தவில்லும் உடைய புரிசங்கமும் இந்த பூதலம் காப்பதற்கென்று இடையே ராமானுஜமுனியா என இந்நிலத்தே என்பதாக பஞ்ச ஆயுதங்களை சொல்லி இந்த பூமியை காப்பாற்றுவதற்காக பஞ்ச ஆயுதங்களும் பூமியிலே வந்து அவதாரம் செய்தன. அவர்தான் ராமானுஜர். பஞ்ச ஆயுதங்களுடைய சுரூபமாக பகவத் ராமானுஜர் என்பதாக சாதிக்கிறார் இந்த பாசுரத்திலே. அதனால இப்படி ஒரு சம்பிரதாயம் பிரசித்தமா இருக்கிறபடினாலே அந்த ஒரு ரகசியத்தையும் சுவாமி வந்து எதிராஜ சப்தத்திலே சாதிக்கிறார். பிரதயன் விமதேஷு தீக்ஷ்ணபாவம் பிரபுரஸ்மத் பரிரக்ஷணே யதீந்திரா அப்ருதக் பிரதிபன்னயன்மயத்வைஹி வவ்ருதே பஞ்சபிராயுதைர்முராரேஹே. பிரதயன் விமதேஷு தீக்ஷ்ணபாவம், ஆயுதம் அப்படின்னு சொன்னா அதுக்கு 2 பாவம் உண்டு. ஒன்று விரோதிகள் கிட்ட தீக்ஷ்ண பாவம், விரோதிகளை ஒழிப்பதற்காக ரொம்ப கூர்மையாக கொடுமையாக இருக்கக்கூடியவை ஆயுதங்கள். இன்னொரு பக்கம் பார்த்தா அடியவர்களுக்கு இந்த ஆயுதங்கள் தான் ரட்சணமாக தோணும். அதெல்லாம் ஆயுதத்தோடு இருக்காரா அப்ப நமக்கு ரட்சணம் கிடைக்கும் என்பதாக தோணும். எம்பெருமானுடைய திருவாயுதங்கள் கூட அப்படிதான், சத்துருக்களை ஒழிக்கக்கூடிய திருவாயுதங்கள். ஆனா பக்தர்களுக்கு அந்த ஆயுதங்கள்லாம் ஆச்சரியமா சேவை சாதிக்கின்றன, அனுகிரகம் பண்ணுகின்றன. அது மாத்திரம் இல்லாமல் ஆயுதங்கள் அணுகிறது அநேக விதம். சுவாமி தேசிகன் வந்து கத்திய பாஷ்யத்துல சில விஷயங்கள்ல சாதிச்சிருக்க. சங்கம் அப்படிங்கிறது மோட்சத்தை கொடுக்கும் முதலான விஷயங்கள்ல சொல்லிருக்க. இப்போ அந்த மாதிரி ரீதியில பார்த்தோம்னா பிரகையன் விமதேஷு தீக்ஷ்ணபாவம் ஒரு கால விசேஷத்துல, அதாவது முதல்ல என்ன ஆச்சுங்கிட்டா இந்த ஆயுதங்கள் எல்லாம் அசுரர்களை ஒழிப்பதற்காக உபயோகப்பட்டன. ராமாவதாரத்துல சாருங்கிற வில்லு உபயோகப்பட்டது. அதுக்கு முன்னாடி அமிர்தமசனம் முதலான சமயத்துல யுத்தம் வரும்போது எம்பெருமானுடைய சக்கராயுதம் ரொம்ப உபயோகப்பட்டது முதலானதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். பல இடங்கள்ல அசுரரை ஒழிப்பதற்காக எம்பெருமானுடைய ஆயுதங்கள் இருந்தன. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டா இந்த ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் எல்லாம் ஆனப்புறம் இப்ப அசுரர்கள் மாதிரி வந்தவர்கள் விமதேஷு பகவானை ஒத்துக்காமல் அசுரபாவத்தோட கூட வேதத்துக்கு எதிராக வாதம் பண்ணுபவர்கள் நிறைய பேர் வந்தார்கள். அவர்களை ஒழிக்க வேணும் என்பதற்காக இந்த ஆயுதங்கள் எல்லாம் தாமே ஒரு அவதாரம் எடுத்தன. ஆயுதங்கள் ஆறாந்தா சிரச்சேதம் பண்ணி ஒழிக்கலாம், ஆனா இவர்களையெல்லாம் சிரச்சேதம் பண்ண வேண்டாம், மதச்சேதம் பண்ணணும். இவருடைய மதத்தை இவருடைய கருத்தை சேதனம் பண்ணணும், ஒழிக்கணும். அப்படின்னா ஞானம் தானே வேணும். அதனால இந்த ஆயுதங்கள்ல ஒரு ஆச்சாரியராக அவதாரம் பண்ணலாம், ஞானத்தின் மூலமாக ஆனா மதங்களை எல்லாம் வெல்லலாம் அப்படின்னு மதச்சேதம் பண்ணுவதற்கா பிரதயன் விமதேஷு தீக்ஷ்ணபாவம். இப்பவும் ஆயுதங்களுடைய அந்த தீக்ஷ்ணபாவம் குறையல. ஆயுதம்னா ஷார்ப், ரொம்ப ஆயுதம்னா கொடூரமானது, அது குறையல. ஆனால் முன்ன மாதிரி இல்லை, பிராணனை போக்கடிக்கிறதுக்கு இல்லை, அவருடைய கருத்தை போக்கடிப்பதற்கா, தவறான கருத்துக்களை எல்லாம் போக்கடிப்பு. பிரபு ரஸ்மத் பரிரக்ஷனே, அதே சமயம் ஆசிரியர்களை எல்லாம் ரட்சணம் பண்ணணும். இது ரெண்டும் தானே ஆயுதத்துக்கு வேணும். அதனால நம்ம எல்லாம், அதாவது எம்பெருமானை யார் ஆசிரியிக்கிறார்களோ அவர்களை காப்பாற்றி, எதிராக யார் மத பிரசாரம் பண்ணுகிறார்களோ அவர்களுடைய மதத்தை ஒழிப்பதற்காக என்ன பண்றதுன்னா பஞ்ச ஆயுதங்களுடைய காரியம் தானே இது. யுத்தத்துல அதுதானே இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கு. அதனால பஞ்ச ஆயுதங்களுமாக இந்த லோகத்திலே வந்து அவதாரம் செய்தன. அப்ருதக் பிரதிபன்மயத்வை வபுருதே பஞ்சபிராயுதேர் முராதேஹே, 5 ஆயுதங்களும் சேர்ந்து மொத்த மொத்தமாக சேர்ந்து எண்மயமாக ராமானுஜமயமாக இந்த பூலோகத்திலே வந்து அவதாரம் செய்தன அப்படின்னு பஞ்சாயுத அவதாரம் என்பதாக பிரசித்தம். அடுத்த விஷயம் விஸ்வக்சேனருடைய அவதாரம் சுவாமி ராமானுஜர் என்பதும் ஒரு விஷயம். அதே ஒரு ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். நானா பூதைர் ஜகதி சமயை நர்மலீலாம் விசிச்சோஹோ அந்தியம் வியூகம் பிரதயதி விபோராதிம வியூகபேதே விஸ்வம் திராதும் விஷய நியதம் வெஞ்சிதானுகிரஹசன் விஸ்வக்சேனோ யதிபதிரபூத் வேத்ரசாரஸ்திரிதண்டஹ. விஸ்வக்சேனஹ யதிபதிரபூத், விஸ்வக்சேனரே சேனை முதலியார் என்று சொல்லக்கூடியவரே ராமானுஜராக அவதாரம் பண்ணார் என்று தாற்பயம். இது புரிஞ்சுக்கணும்னா முதல்ல சேனை முதலியார் என்ன பண்றார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதாவது நித்திய சூரிகள்ல சேனை முதலியார் அல்லது விஸ்வக்சேனர் அப்படின்னு ஒருத்தர், அவர் எம்பெருமானுடைய சேனையெல்லாம் வழி நடத்துபவர். மொத்தத்தையும் மொத்த சேனையும் இவர் தான் வழி நடத்துறார். அதனால சேனை முதலியார் என்பதாக சொல்வார்கள். இவர்கிட்ட நிறைய பேர் ட்ரூப்பா நிறைய பேர் இருந்துட்டு இருக்கா பல விதமாக. அப்போ அவருடைய காரியம் என்ன அப்படின்னு கேட்டா எதிரிகள் கிட்டேந்து எம்பெருமானை காப்பாற்றுவது அப்படிங்கிறது தான் அவருடைய காரியம். பெருமானுக்கு எந்த ஆபத்தும் வராமல் பெருமானை காப்பாற்றுவது. பெருமானை காப்பாற்றுவதுன்னு வரும்போது ரெண்டு விஷயம். ஒண்ணு என்னன்னு கேட்டா அவருக்கு ஆபத்து வராமல் காப்பாற்றுவது அப்படின்னு மாத்திரம் அர்த்தம் இல்லை, அவருடைய ராஜ்யத்துக்கு ஆபத்து வராமல் காப்பாற்றுவது. அவருடைய ராஜ்யத்துல யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாவற்றையும் செய்து கொடுப்பது, அவர் என்னென்ன காரியம் சொல்றாரோ அதையெல்லாம் செய்து கொடுப்பது, இதெல்லாம் சேர்ந்ததுதான். ஒரு ஆர்மி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காலத்துல பார்ப்போமே நம்ம ஆர்மி இருக்கு அப்படின்னா அந்த ஆர்மியானது அந்த தேசத்து ராஜாவையோ பிரைமினிஸ்டரோ காப்பாற்றுறதுக்கு மாத்திரம் இல்லையே, அந்த தேசத்தையே காப்பாற்றணும். அந்த ராஜா என்னென்ன சொல்றாரோ அதையெல்லாம் நடத்தி கொடுக்கணும். நீ இந்த இடத்துக்கு போய் இவர்களுக்கு இந்த உபகாரம் பண்ணு அவர்களுக்கு அந்த உபகாரம் பண்ணுன்னு சொன்னா அந்த ஆர்மியிலுக்கோ அந்தந்த இடத்துக்கு போய் அந்தந்த ஜனங்களுக்கு என்னென்ன உபகாரம் தேவையோ அதையெல்லாம் பண்ணணும். அப்படித்தானே கணக்கு. அந்த மாதிரியாக எம்பெருமானுடைய சேனை அப்படின்னு சொன்னா அது யுத்தத்துக்கு மாத்திரம் இல்லை, ஆசிரியர்களுக்கு தேவையானதெல்லாம் நடத்தும். அந்த சேனையை வழி நடத்துற இவர். அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டான்னா இவர்கிட்டதான் மொத்த பொறுப்பும் இருக்கு. உண்மையில ராஜ்ய பரிபாலனம் பண்றவர் யார் அப்படின்னு கேட்டான்னா இங்க அரசியல் நடத்துறவர்கள் இல்லை இப்போ இருக்கிற தேசத்துல. பின்ன ராஜ்ய பரிபாலனம் பண்றவர் யார் அப்படின்னு கேட்டான்னா அந்த ஆர்மி சீஃப் இருக்காள், அவதான் உண்மையில பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா ஆபத்துனாலும் அங்கேருந்து ஆர்மி அவாதான் அனுப்புறா. அந்த மாதிரி எல்லையிலையும் அவர்கள் தான் காவல் காக்கிறார்கள். இது மாதிரி எல்லா கையும் அவாதான பண்ணிட்டு இருக்கா. அப்போ விஸ்வசேனரை பத்தி அழகா என்ன சொல்றான்னு கேட்டானா எம்பெருமான் தன்னுடைய பொறுப்பை எல்லாம் விஸ்வசேனர்கிட்ட ஒப்படைச்சுட்டானா, அவர் என்ன சொல்றாரோ அதுபடி நடந்துருவான். அதாவது என்ன கேட்டானா பெருமாளுடைய சங்கல்பப்படி விஸ்வசேனர் எல்லாத்தையும் நடத்துறார். பிரியேன சேனாபதி நான் எவேதித ததானு ஜானந்த முதார வீக்ஷணை. விஸ்வசேனரான சேனாபதியானவர் எம்பெருமானுடைய கட்டளை எல்லாம் நிறைவேற்றிட்டு அதெல்லாம் எம்பெருமான் கிட்ட விண்ணப்பம் செய்வார். எம்பெருமான் அதை ஏற்றுக்கொள்வான். தினமும் இது நடக்கும். யார் யாரை எந்தெந்த இடத்துல வைக்க வேணும் எல்லாம் எம்பெருமான் திருவிழப்படி விஸ்வசேனர் செஞ்சு முடிச்சுடுவார். மொத்தத்தையுமே எல்லாத்தையுமே அப்படி பார்த்தா லோகம் மொத்தமும் அவர் கீழே இருக்கு. விஸ்வமேதத்து வியவஸ்திதம். அந்த விஸ்வசேனர் கையில ஒரு வேத்திரம் ஒண்ணு வச்சுட்டு இருக்கார், ஒரு கொம்பு மாதிரி ஒண்ணு வச்சுட்டு இருக்கார். அதனுடைய அசைவுல தான் மொத்தமும் இருக்கான். விஸ்வம் அப்படின்னா லோகம் மொத்தமும் அதுல இருக்கு. ஏன்னா யார் யார் எந்தெந்த இடத்துல வைக்கணும், யார் யார் எந்தெந்த இடத்துலையும் தள்ளணும், இது மொத்தமும் அவர் நடத்தி காமிக்கிறார் விஸ்வசேனர். எம்பெருமானுக்கு பிரதிநிதியாக இருக்கார். ஒரு விதத்துல தான் விஸ்வசேனர் கிட்ட மொத்தத்தையும் ஒப்படைச்சிட்டு எம்பெருமான் அவன் நிம்மதியா இருக்கார். இல்லாட்டா எம்பெருமானே நிம்மதியா இருக்க முடியாது. ஏன்னா அத்தனை காரியங்கள் இருக்கு. ஆனா இவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிற அப்படின்னால எம்பெருமான் நிம்மதியா இருக்கார் அப்படின்னும் பிரமாணங்கள் சொல்றாரு. அப்படிப்பட்ட விஸ்வசேனர் அவர் என்ன பண்ணாரா, நாம பூமிலோகத்துல ஒரு அவதாரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாராம். எதற்காக அப்படின்னா அவருக்கு காரியம் என்னன்னு கேட்டா விஸ்வத்தை நன்றாக காப்பாற்ற வேணும், லோகத்தை எல்லாம் நன்றாக காப்பாற்றணும் அப்படின்னு தானே அவருடைய ஒரு கிருத்தியமே, அவருடைய கைங்கரியமே அதுதானே. எதிரிகள் கிட்டேன்னு லோகத்துக்கு ஆபத்து எதுவும் வரக்கூடாது. அதே சமயம் எங்கேயாவது வேற ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா அவளுக்கு வேண்டிய உபகாரங்களை எல்லாம் பண்ணணும் அப்படின்னு தானே அவருடைய கிருத்தியமே. அப்போ அது நடக்கும்படியாக பூலோகத்துல ஒரு அவதாரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலம் வந்துருத்தான். எப்போன்னா இந்த கலியுகத்துல பார்த்துட்டு இருக்கும்போதே கலியுகத்துல எத்தனையோ மதங்கள் எல்லாம் வந்து சேர, அப்போ அதனால எம்பெருமானுக்கும் ஆபத்து, எம்பெருமானுடைய ராஜ்யத்துக்கும் ஆபத்து. பெருமாளுக்கு என்ன ஆபத்துன்னா பெருமாளையே யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறார். அவருடைய ராஜ்யம் தான் வைஷ்ணவ ராஜ்யம், அதுக்கும் ஆபத்து. ஒண்ணுமே இல்லாத போயிடும் போல இருக்கேன். கடைசியில எம்பெருமானே யாரையுமே ஒத்துக்கும், எம்பெருமானா யாருமே ஒத்துக்க மாட்டா போல இருக்கு. வைஷ்ணவமே அடியோடு வேறு அருந்து போயிடும் போல இருக்கேன். இன்னும் எத்தனையோ மதங்கள்லாம் மேல மேல வந்துட்டு இருக்கேன். ஜனங்கள் எல்லாம் அதுலேயே மூழ்கி போயின்னு இருக்காளே, இவாளை திருத்தணும்னா என்ன வழி? ஜனங்களையும் திருத்தணும், இந்த மதங்களையும் ஒழிக்கணும். அதுக்கு என்ன வழின்னு பார்த்தார். ஆச்சாரியராக தான் அவதாரம் பண்ணாதான் சரியாகும் என்பதாக லோகத்தை எல்லாம் ரட்சிக்கக்கூடிய விஸ்வசேனர் தான் வந்து அவதாரம் பண்ணார். அர்த்தம் ஏன் பெருமாள் வந்து அவதாரம் பண்ணா போறாதோ அப்படின்னா பெருமாள் தான் இந்த லீலையை நடக்கிறதே. நானா அவர்ணைஹி ஜகதி சமயி நர்மலீலாம் விதிசோகோ. பெருமாளுக்கு நர்மலீலா இதெல்லாம், எம்பெருமாண்டிய லீலையில இதுவும் ஒண்ணு. அந்தியம் வர்ணம் நானா பூதைஹி ஜகதி சமயி நர்மலீலாம் விதிசோகோ. எம்பெருமாண்டிய லீலையில் இது ஒரு லீலை என்ன கேட்டா பலவிதமான சித்தாந்தங்களை எல்லாம் உண்டாக்கி, பலவிதமான மதங்களை எல்லாம் உண்டாக்கி இந்த கலியுகத்துல எல்லாருக்கும் குழப்பத்தை உண்டாக்கிடலாம் அப்படிங்கிறது எம்பெருமாண்டிய ஒரு லீலை. அந்த லீலையை அவன் நடத்திட்டு இருக்கான். இதுதான் விஸ்வசேனருக்கு பொறுக்கல. ஏன்னா கடைசியில அவனுக்கே ஆபத்து வந்துடும் பொழுது. அந்தியம் வர்ணம் பிரதயதி விபோகோ ஆதிம வியூக பேதே. ஆதிம வியூகமாக இருக்கக்கூடியவர் பரவாசுதேவ பெருமான். அவர் கடைசி யுகத்துல கலியுகத்துல அவர் ஒரு கிருஷ்ண ரூபத்தை எடுத்துக்கொண்டு அவர் இருக்கார், சேவை சாதிக்கிறார் அப்படின்னு இருக்கு. ஆனா அப்போ யாருக்குமே அவர் புரியாதான். கலியுகத்துல எம்பெருமான் வந்து 3 யுகத்துல பிரகாசிக்கிற மாதிரி 4வது யுகத்துல பிரகாசிக்கிறது இல்லை கலியுகத்துல. அதனால அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டாலும் எம்பெருமானை பத்தி புரிஞ்சுக்காமலே எல்லாரும் இருந்துட்டு இருக்க அப்படின்னால எம்பெருமானும் அதுக்கேற்ற மாதிரி பல மதங்கள்லாம் உண்டாக்கி கொடுத்துடுறான் அந்த சமயத்துல. அப்போ விஸ்வம் துராதும் விஷயனைய தம் எஞ்சிதா அனுகிரக சன்னு. அப்போ விஸ்வசேனருக்கு தான் ரொம்ப அனுகிரக புத்தி வந்துதான். இப்படியே இருந்தா பெருமாளுக்கும் ஆபத்து, ஜனங்களுக்கும் ஆபத்தாச்சே. नाम एदावदु पन्नलाम अप्पडिंगरदुक्कु विश्वसेना रामानुजर अवतारम पन्नी अंद मतंगळे एल्लाम ओलिच्चार अदान मोदल्लैये सोन्ना मारी सेनर्ना सेनैये काप्पात्तुरवर अप्पडिना संडै पोट्टु जयिप्पार्नु मात्रम अर्थम इल्ल पिन्न एन्न केट्टाना वेर एदावदु उपकारम पण्णुवार्नु तान अर्थम सेनैयिल इरुक्कारना अंद मारी इवरुम इंद विमतंगळे पिर मतंगळे एल्लाम ओलित्तु नम्म सिद्धांतत्तै स्थापित्तु कोडुत्तार विश्वक्सेनो यतिपतिरभूत् वेत्रसादस्त्रिदण्डः अंद विश्वक्सेनर कैयिल ओरु वेत्रम इरुक्किल्लैया कोम्बु अदुदान त्रिदण्डमाग आयिट्टु विश्वसेनर தான் பகவத் ராமானுஜராக அவதாரம் பண்ணார். இப்படியாக எம்பெருமானே ஒரு லீலையாக கலி கோலாகல கிரீடா என்று சொல்லும்படியாக கலி கோலாகல கிரீடையாக பல மதங்களை எல்லாம் ஏற்படுத்தி வச்சுட்டு எம்பெருமான் இருக்கும்போது ஜனங்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரே எண்ணத்தினாலே சுவாமி விஸ்வக்சேனரானவர் அவதாரம் பண்ணார். விஸ்வக்சேனர் ஆச்சாரிய கோஷ்டியில் இருக்கிறவர் முதல்ல, அதனால அவருக்கு தான் இந்த மாதிரிலாம் அவதாரம் பண்ணணுங்கிறதெல்லாம் தோணும். அதனால அவரே பகவத் ராமானுஜராக அவதாரம் பண்ணார் என்பதாக இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அதுக்கப்புறம் இப்படியாக பார்த்தோம்னா விஸ்வக்சேனனுடைய அவதாரம்னு ஆச்சு, பஞ்சாயுதங்களுடைய அவதாரம் அப்படின்னாச்சு. அது மாத்திரம் இல்லை, எம்பெருமானுடைய சாட்சாத் அவதாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்ரீமன் நாராயணன், அதற்கு ரெண்டு ஸ்லோகம் இருக்கு. ஒரு ஸ்லோகம் शमितोदय शंकरादिगर्वः स्वबलादुद्धृत यादव प्रकाशः अवरोपितवानुतेरपार्थान् ननुरामावरजस्येष भूयः इन श्लोकम् இது கிருஷ்ணன் தான் ராமானுஜராக அவதாரம் பண்ணார் என்பதை ஒரு ரீதியில ஸ்லேஷையாக விளக்கக்கூடிய ஸ்லோகம். ஸ்லேஷன்னா ரெண்டு அர்த்தம். இந்த ஸ்லோகத்துக்கு ரெண்டு அர்த்தம், ஒன்று கிருஷ்ணன் அர்த்தம், இன்னொன்று ராமானுஜர்னு அர்த்தம். இப்படி சொன்னா கிருஷ்ணனும் ராமானுஜரும் ஒண்ணு அப்படிங்கிற அர்த்தம் இதுல இருந்து துவனிக்கிறது. நமக்கு இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய அர்த்தம் என்ன? கிருஷ்ணன் பகவத்கீதையை அருளி செய்தார். கிருஷ்ணாவதாரத்தை முக்கியமான காரியம் பகவத்கீதை தான். அந்த பகவத்கீதையை அருளி செய்த கண்ணன் அந்த பகவத்கீதைக்கு பின்னாடி எல்லாரும் பண்ண வியாக்கியானத்தை பார்த்து அவனே அசந்து போயிட்டான். நம்ம கீதைக்கு போய் இப்படி எல்லாம் போய் வியாக்கியானம் பண்றாளேங்கிறதுக்காக அந்த பகவத்கீதைக்கு தான் அபிப்பிராயப்பட்ட நல்ல ஒரு வியாக்கியானத்தை பண்ணலாங்காக தானே திருப்பி ஒரு அவதாரம் பண்ணான். அதுதான் ராமானுஜருடைய அவதாரம். அவர் பகவத்கீதைக்கு பாஷ்யம் எழுதினார். கண்ணன் எழுதின பகவத்கீதைக்கு கண்ணாபுன்னு வியாக்கியானம் எழுதக்கூடாது. கண்ணன் எழுதின பகவத்கீதைக்கு கண்ணா அப்படின்னு தானே வியாக்கியானம் பண்ணணும். கண்ணன் தானே பரம புருஷார்த்தன் அப்படின்னு தானே வியாக்கியானம் பண்ணணும். இவ கண்ணாங்கிறத விட்டு கண்ணாபுன்னு வியாக்கியானம் பண்ணா அப்போ வேற வழி இல்லாமல் பெருமாளே அவதாரம் பண்ண வேண்டியதா போச்சு. அங்கேயும் ராமானுஜர், இங்கேயும் ராமானுஜர். பகவத்கீதை அருளி செய்தவன் யாருன்னா ராமானுஜர். ஏன்னா பலராமனுடைய அனுஜர் அருளியம், பலராமனுடைய தம்பி ராமானுஜர் கிருஷ்ணன். திருப்பி இங்க அவதாரம் பண்றது இவரும் ராமானுஜர். ஏன்னா ராமானுஜர்னே இவருக்கு திருநாள் இருக்கிறபடினால இப்படி பார்த்தோம்னா ரெண்டு பேருக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. சமிதோதய சங்கராதிகர், கிருஷ்ணன் என்ன பண்ணார்? சங்கர கர்வத்தை ஒழித்தார். பரமசிவன் முதலான கர்வத்தோடு கூட கிருஷ்ணனோடு கூட யுத்தம் பண்றான். சிவனும் சிவனை சேர்ந்த கணங்களும் பானாசுரை யுத்தத்தும் போது கிருஷ்ணனோடு கூட சாட்சாத்தாவே யுத்தத்துக்கு வர அவர்களையே யுத்தத்தில் ஜெயித்த பிறந்தா அவர்களெல்லாம் உணர்ந்து கொண்டார்கள், நீ சர்வேஸ்வரன் ஆச்சே அப்படின்னா. அது இப்போ சொல்லி என்ன பண்றது? யுத்தம் வரதுக்கு முன்னாடியே தான் தெரிஞ்சிருக்கணும். மறந்து போயிடுது. எப்பவுமே சண்டை போட ஆரம்பிக்கிச்சு, யாரு என்னங்கிறது மறந்து போடும். சண்டை போடுறோங்கிறதே தெரியாது. நான் பாட்டுக்கு பெரியவாளோட சண்டை போட்டுருப்போம், தேவையில்லாதவளோட சண்டை போட்டுருவோம், நம்ம ஃப்ரெண்டோட கூட சண்டை போட்டுருவோம், நமக்கு ரொம்ப வேண்டிவார் யாரோ அவளோட கூட எல்லாம் சண்டை போட்டுருப்போம். சண்டை போட ஆரம்பிக்கிச்சு, இதெல்லாம் மொத்தம் மறந்து போயிடும். அதுக்கப்புறம் தோணும் நம்ம சண்டை போட்டுருக்க வேணாமோ என்னமோ, அவர் நமக்கு எத்தனையோ நல்லது பண்ணிருக்க, அவர்கிட்ட போய் நம்ம எதுக்காக சண்டை போட்டோம் அப்படின்னு தோணும் இல்லையோ. அந்த மாதிரி யுத்தம் பண்ண ஆரம்பிக்கச்சு சிவனுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியல. நானா என் பக்தனை நான் காப்பாத்துறேன், பானாசன் என் பக்தனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு புத்தனை நான் காப்பாற்ற வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சண்டைக்கு வந்துட்டார். யாரோட சண்டை போடுறோங்கிறதே தெரியாமல். அது எவ்வளோ தோற்று போன பிறகு தான் நீ சர்வேஸ்வரன் ஆச்சே அப்படின்னார். அப்போ சங்கராதி கர்வஹா, சங்கராதி கர்வங்கள்லாம் உதிச்சு வந்தபோது அதை அடக்கினவர் கிருஷ்ணன். ராமானுஜர் என்ன பண்ணார்னா சமிதோதய சங்கராதி கர்வஹா, சங்கரன்னா ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டோன்னா அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு ஒண்ணு அதை காமிச்சு, அதாவது நாமெல்லாம் பகவானுக்கு தாசன் அப்படிங்கிறத மறைச்சுட்டார். என்ன எனக்கு நானும் பகவானும் ஒண்ணுதான், நான் தான், அகம்தான், அகம்தான் அப்படின்னு எல்லாத்திலையும் அகம் அகம்னு அகங்காரத்தை காமிக்கிறார். அகங்காரத்தை காமிக்கிறதுன்னா என்ன கேட்டா, இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்னும் அப்படின்னு காமிக்கிறார தவிர, ஜீவாத்மாவானவன் பரமாத்மாவுக்கு தாசனாக இருந்து வந்து கைங்கரியம் செய்ய வேண்டியவன் அப்படின்னு வேதம் சொல்றதை மறைச்சுட்டார். அவர் அதை மொத்தத்தையும் ஒழிச்சார். பகவத் ராமானுஜர் தாசபாவத்தை காண்பித்து கொடுத்தார். அடுத்து கிருஷ்ணன் வந்து யாதவர்களுக்கெல்லாம் பிரகாசம் கொடுத்தவன் அப்படின்னு இருக்கு. அதாவது யாதவர்கள்லாம் அந்த காலத்துல கண்ணாபுனான்னு பரவி இருந்தார்கள். அதாவது யாதவர்களுக்கு ஏதோ சாபம் எல்லாம் வந்துருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் கம்சன் வந்து யாதவர்களை ஐஸ்வர்யம் பாரு அப்படின்னு ஆரம்பிச்சான். அதனால கம்சனுக்கு பயந்துட்டு அவன் மூளைக்கு மூளை அந்த பக்கம் அந்த பக்கம் ஓடி போயிட்டான். எங்கெங்கயோ இருந்த யாதவ குலமே சின்ன விண்ணம் ஆயிடுச்சு. அப்போ கண்ணன் தான் வந்து கம்சனை ஒழித்து அந்த யாதவர்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு இடத்துல அவங்களை எல்லாம் சேர்த்து வச்சு நீங்களாம் இங்க சூட்சமா இருங்கோ என்பதாக ஏற்பாடு பண்ணவன் கண்ணன் தான். அதனால யாதவ குலத்துக்கு ஒரு பிரகாசத்தை கொடுத்தவன் கண்ணன். இந்த காலத்துல காஷ்மீர தேசத்துல எத்தனையோ பண்டிதர்கள் இருந்தார்களாம். அவர்களுக்கெல்லாம் காஷ்மீர பண்டிதர்கள் அப்படின்னே பெயர். அதாவது ஒரு காலத்துல நம்ம பாரத தேசத்துல காஷ்மீர தேசத்துல இருந்த அளவு பண்டிதர்கள் எங்கேயுமே கிடையாது. சம்ஸ்கிருதத்துல பல பல நல்ல நல்ல கிரந்தங்கள்லாம் காஷ்மீரத்திலேருந்து வந்ததுதான். எத்தனையோ சித்தாந்தங்களே வந்திருக்கு காஷ்மீரத்திலிருந்து. ரொம்ப பிரசித்தமான இடம், பல சம்ஸ்கிருதங்கள் வந்த இடம். அது மாத்திரம் இல்லாமல் இங்கேருந்து இருக்கக்கூடிய சீபாஷ்யம் முதலானதெல்லாம் கூட காஷ்மீரத்துல போய் தான் ஒத்துப்பான், இல்லாட்ட ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு இருந்த காலம் எல்லாம் உண்டு. சீபாஷ்யத்தையே நேராக கொண்டு போய் காஷ்மீரத்துல கொண்டு போய் முதல்ல அரங்கேற்றங்கள்லாம் பண்றான். அந்த அளவு பிரசித்தமான இடம். பின்னாடி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, அந்த காஷ்மீர பண்டிதர்கள் மொத்த பேர் சின்ன பின்னமா இங்க அங்க அப்படியே பயந்து ஓடும்படி ஆயிடுச்சு இல்லையா? அந்த மாதிரி தான் யாதவ குலம் ஆச்சு. அப்போ கிருஷ்ணன் தான் என்ன பண்ணான்னு கேட்டா, கம்சனை வதம் பண்ணி அந்த யாதவ குலத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து அவர்களுக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சு கொடுத்தான். சொபலாதுத்ருத யாதவ பிரகாச. ராமானுஜர் என்ன பண்ணார்னா, யாதவ பிரகாசர்னு ஒருத்தர், அவர் ஒரு மதம் ஒன்று ஆரம்பிச்சார். வேதாந்தத்துக்கெல்லாம் நான் ஒரு அர்த்தம் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சு சங்கரர் அர்த்தம் சொல்றது கேட்டோம், நான் ஒரு அர்த்தம் சொல்றேன்னு சொல்லிட்டு சங்கர மதத்தையே எதிர்த்து கொண்டு அவர் அர்த்தம் இல்லைன்னு சொன்னார். கடைசியில ராமானுஜனையும் எதிர்த்து அர்த்தம் சொன்னார். ஆனா கடைசியில ராமானுஜர் கிட்ட தோத்து போய் அவர் ஒத்துக்கொண்டு யாதவ பிரகாசர் ராமானுஜரை ஆசிரியிச்சு திருந்தி அவருடைய சிஷ்யராகவே ஆயிட்டார். அப்போ அந்த யாதவ பிரகாசரை கூட உய்ய வைத்தவர் ராமானுஜர். அதனால ஸ்வபராத் உத்ருத யாதவ பிரகாசா, யாதவ பிரகாசரையும் உய்ய வைத்தவர் அப்படின்னு அர்த்தம். அவரோபிதவான் ஸ்ருதேர் அபார்த்தான். அடுத்து கிருஷ்ணாவதாரத்தில் என்ன பண்ணார்னா, அபார்த்தர்கள் இருக்கல்லையோ, பார்த்தர்கள்னா பாண்டவர்கள்னு அர்த்தம். அதாவது பிருதா அப்படின்னு குந்திக்கு பெயர். அந்த பிருதாவுடைய புத்திரர்கள்னா பார்த்தர்கள், குந்தியினுடைய புத்திரர்கள். இப்போ நம்ம பாண்டவர்கள் பொதுவாக எடுத்துப்போம். அவர்கள்லாம் காப்பாத்தினவன் கண்ணன். அபார்த்தர்கள் இருக்கல்லையோ, பார்த்தர்கள் இல்லாதவர்கள், அதாவது கௌரவர்கள், பார்த்தர்களுக்கு எதிரிகளாக இருக்கிறவர்கள், அவர்களை ஒழிச்சுட்டான். அவரோபிதவான் ஸ்ருதேகே, கௌரவர்கள்னா யாரு அப்படின்னு கேட்குற அளவு அவ பேர் கூட இல்லாத அளவு நிச்சேஷமாக அவளை ஒழிச்சுட்டான். 100 பேரும் போயாச்சு. இது கிருஷ்ணன் பண்ண காரியம். ராமானுஜர் என்ன பண்ணார்னா, அபார்த்தானே, அபார்த்தங்கள், கெட்ட அர்த்தங்கள் கொள்ளியோ, வேதத்துக்கு யார் நல்ல அர்த்தங்கள் சொன்னா பரவாயில்ல, தப்பான அர்த்தங்கள்லாம் யார் சொல்றாலோ அதெல்லாம் ஒழிச்சுட்டார். ஸ்ருதேகே, வேதத்தினுடைய தவறங்களை எல்லாம் ஒழித்தான்னு அர்த்தம். நனு ராமாவரஜஸ்தேஷ பூயா. அப்போ இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டா, கிருஷ்ணன் தான் ராமானுஜர். ஏன்னா அவர் பண்ண காரியம் தான் இவரும் பண்றார். அவரும் ராமானுஜர், இவரும் ராமானுஜர், எல்லா விதத்துலையும் ஒத்து இருக்கு இல்லையா? அதனால கிருஷ்ணன் தான் ராமானுஜர் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இதுலையும் வந்து வெறுமை ஏதோ கவிதைக்காக சொல்றார் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா ஆச்சாரியர்கள் எல்லாருமே பொதுவாகவே பகவானுடைய அவதாரம் அப்படிங்கிறது உண்டு. இங்கே விசேஷமாக பகவத்கீதையை பிரகாசனம் பண்ணணும் என்பதற்காக கிருஷ்ணனே வந்து ராமானுஜராக அவதாரம் பண்ணார் அப்படின்னு சொல்றதும் உண்டு. அதில் அந்த ரீதியில பகவத் அவதாரங்கிறது எந்த விதத்திலையும் மறுக்க முடியாது. அதை விசேஷ ரீதியில கிருஷ்ணனுடைய அவதார இங்கே அனுசந்தானம் பண்றார் அப்படின்னு வைக்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் இன்னொன்று கூட சொல்றார், தத்தாத்திரேயருடைய அவதாரம் என்பதாக. தத்தாத்திரேயர் பெருமாளுடைய அவர் அவதாரத்தில் அவர் ஒருத்தர் தத்தர் அப்படின்னு சொல்லுவா. அவர் சன்னியாசியா இருந்தார். அவரே திரும்பி அவதாரம் பண்ணியிருக்கார் என்பதாக சொல்லலாமா? காஷாயேன கிரஹீத பீதவசஸா தண்டைஸ்திரிபிர்மண்டிதா सा मूर्तिर्मुरमर्दनस्य जयति त्रय्यन्त संरक्षिणी यत्प्रख्यापिततीर्थवर्धितधियाम् अभ्यस्यतां यद्गुणाने आसिन्धोरणिदं प्रदेशनियता कीर्तिः प्रजागर्तिनः। அப்போ காஷாயன் தத்தாத்ரேயர் எதுக்காக அவதாரம் பண்ணார் அப்படின்னு பார்க்கணும். ஒரு காலத்துல என்ன ஆச்சுன்னு கேட்டாங்கன்னா, வேத தர்மங்களை ஒழிப்பதற்காக எத்தனையோ மதங்கள் எல்லாம் மேல மேல தோன்றின. மதங்கள் எல்லாம் ராமானுஜர் ஜெயித்தனு இருக்கட்டும், ஆனா அந்த மதங்கள் எல்லாம் தோன்றி ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் தான் ராமானுஜர் அவதாரமே. இந்த மதங்கள் எல்லாம் பாரத தேசத்துல இருக்கக்கூடிய வேதத்துக்கு எதிரான மதங்கள்னு பௌத்த மதம் முதலானதெல்லாம் எனக்கும் வந்துருத்து. பௌத்த மதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1600 வருஷத்துக்கு அப்புறம் தான் ராமானுஜர் அவதாரமே. அதுக்கப்புறம் அது மாத்திரம் இல்லாமல் சாங்கியம் முதலான மதங்கள்லாம் வேற நிறைய வந்திருக்கு. இதை சேர்ந்து வேதத்தை ஒத்துண்டது, வேதத்தை ஒத்துக்காது, இப்படி இப்படி எத்தனையோ விதம் இருக்கு. அதுல அநேக மதங்கள் பாரத தேசத்துல இருக்கு. இப்ப இந்த மாதிரி மதங்கள்லாம் கண்ணாபுண்ணான்னு வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டா, எம்பெருமான் தான் சர்வேஸ்வரன் அப்படிங்கிறது மாறி போயிடுறது. ஏன்னா அவாவா தனக்கு தோணுது எல்லாம் சொல்றா இல்லையா? அப்படி ஒரு சமயம் பிரச்சாரம் ரொம்ப அதிகமா போய் எம்பெருமானாலேயே பொறுக்க முடியாத நிலை வந்தபோது எம்பெருமான் வந்து அந்த மதங்களை ஒழிப்பதற்காக, மதங்களை ஒழிக்கணுங்கிறது முக்கியம் இல்லை, நம்மளுடைய மதத்தையும் காமி கொடுக்க முடியும். எல்லாரும் அவாத பிரச்சாரம் பண்ணா பெருமாளுடைய மதத்தை பிரச்சாரம் பண்றதுக்குன்னு ஒருத்தர் வரணுமே. புதுசு புதுசா மதங்கள்லாம் முளைச்சின்றது. வேதத்துறையுடைய மதமும் அனாதியான மதம் இது. வேதங்கிறது அனாதியா இருக்கிறபடினால பிரம்மா மூலமாக வந்திருக்கிற மதம் இது. ஆனா இதுக்கு மவுஸ் குறைஞ்சு இன்னும் மற்ற மதங்கள்லாம் அவாவா பிரச்சாரத்தினால மவுஸ் கூடும்போது இந்த தர்மத்தை ஸ்தாபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அவதாரம். அப்போ கணாத த்ரீ தர்மோ விலோபிதா திரிதாரிணா பூர்வம் விஷ்ணுனா ரட்சிதா திரையி அப்படின்னு கண்ணவனான் மதங்கள்லாம் வந்து வேத தர்மம் மறைஞ்சு போகும்போது பகவான் வந்து விஷ்ணு வந்து ஒரு அவதாரம் பண்ணார். அவர் தான் தத்தாவதாரம், தத்தர் அப்படின்னு பெயர் அவருக்கு. அதுல சன்னியாசியா இருந்து திருதண்டதாரியா இருந்தார். ஏன்னா சன்னியாசங்கிறதுக்கே அர்த்தம் மாறி போகுது. அவ மத பிரச்சாரம் பண்ணச்ச சன்னியாசினா எல்லாத்தையும் விட்டுடணும்னு சொல்லிட்டா வேதம் உட்பட மொத்தத்தையும் விட்டுட்டு ஏகதண்டத்தை என்ன பிடிச்சுட்டுலாம் இருந்தா. அதெல்லாம் கிடையாது. திருதண்டதாரியா இருந்து பகவான் விஷ்ணுவானார். ரட்சிதா திரி வேதத்தை காப்பாத்துங்க. ஏன்னா அவர்கள் வேதத்தையும் விட்டுட்டான். ஊழல் கிடையாது, வேதம் கிடையாது, சன்னியாசினா எல்லாத்தையும் விடணும் இல்லையோ? அதனால பொருளையும் விட்டுடணும், வேதத்தையும் விட்டுடணும்னா, சில பேர் வஸ்திரத்தையும் விட்டுடணும் அப்படின்னா, இப்படிலாம் போயிட்டு இருந்தது. ஆனா எதை விடணுமோ அதை தானே விடணும். விட்டுடணும்னா மொத்தத்தையும் விட்டுற முடியுமான்னா, வேதத்தை ஒரு நாளும் விடக்கூடாது, எம்பெருமானிடம் பக்தியை ஒரு நாளும் விடக்கூடாது, அனுஷ்டானத்துக்கு யோகியதையை கொடுக்கக்கூடிய யோகத்தை ஒரு நாளும் விடக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லப்படினால இந்த தர்மமே காணாத போயிடும் போல இருந்தது. காணாத மதம்னு ஒரு மதம், அந்த மதம் வந்ததுன்னா மற்ற மதங்கள்லாம் காணாத போயிடும் போல ஆயிடுது. அப்படிலாம் இருக்கும்போது நம்ம மதத்தை கூட பிரச்சாரம் பண்ண முடியும் அப்படின்னு பகவான் நினைச்சார். அவாவா பிரச்சாரம் பண்றாளே, அவாவா பிரச்சாரம் பண்றதுல அனாதியா இருக்கக்கூடிய மதம் காணாத போயிருக்கு. அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் கேட்டா, தன் மதத்தை தானே பிரச்சாரம் பண்ணுவதற்காக எம்பெருமான் தானே ஒரு அவதாரம் எடுத்தான். அதுல கிரந்தங்கள்லாம் எழுதுறதெல்லாம் இருக்கட்டும், உபதேசம் பண்ணான். அப்போ ஒரு திருதண்டதாரியாக, ஒரு சன்னியாசியாக இருந்து தத்த ஆத்திரேயர், அதாவது அத்திரி மகரிஷிக்கு பிறந்தபடினால ஆத்திரேயர் பேர், தத்தாத்திரேயராக எம்பெருமான் அவதாரம் பண்ணி அந்த வேத தர்மத்தை காப்பாற்றி கொடுத்தான் திருதண்டதாரியாக இருந்து என்பதாக புராணத்துல இருக்கு. இந்த தத்தாத்திரேய ஜெயந்தின்னு ஒண்ணு வைகாசி மாசத்துல வரும். வைகாசி மாசம் ஏகாதசியில் வரும் தத்தாத்திரேய ஜெயந்தி என்பதாக. அப்புறம் வந்து இவர் கதை புராணங்கள்ல இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா இருக்கு. இவருடைய சிஷ்யன் தான் அந்த காத்தவீரிய அர்ஜுனன் அப்படின்னு ஒருத்தன். அந்த மாதிரி கதையெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். அந்த தத்தாத்திரேயர் தான் திருப்பி வந்திருக்க அப்படின்னு சொல்லலாம் போல இருக்கு ராமானுஜர் அவதாரம். ஏன்னு கேட்டா அதே ஆபத்து இப்போ வந்திருக்கு. முன்னாடி அந்த மதங்களை கண்டுபிடித்தவர்கள்லாம் அந்தந்த மகரிஷிகள்லாம், காணாத மதத்தை கண்டுபிடித்தவர் கணாதங்கிற மகரிஷி, அது மாதிரி சைவ மதத்தை கண்டுபிடித்தவங்க ஒரு மதத்தை ஒருத்தர் கண்டுபிடிச்சான் இருக்கு. அப்போ இவர் வந்து தம் மதத்தை பிரச்சாரம் பண்ணார் தத்தர். ஆனா இப்ப என்னாச்சுன்னு கேட்டா அந்தந்த மதத்துக்கு வியாக்கியானம் பண்றேன் பாஷ்யம் பண்றேன் அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு மறுபடியும் அந்த மதத்தினுடைய பிரச்சாரங்கள்லாம் அதிகமாயிருக்கு. அப்ப சரியான ரீதியில மறுபடியும் வியாக்கியானம் சரியான தர்மத்தை காண்பித்து ஜனங்களை உஜ்ஜீவிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தத்தாத்திரேயரே திரும்பி வந்துட்டார். அவர் தான் பகவத் ராமானுஜர். அதே திருதண்டத்தோட வந்துட்டார். காஷாயேன கிரஹீத பீதவசனா காஷாய வஸ்திரம் தரிச்சார். தண்டை திரிபிர் மண்டிதா திருதண்டத்தை தரித்துக் கொண்டார். சா மூர்த்தி முரமர்தனஸ்ய ஜெயதி முரவர்தனான முராரியான எம்பெருமான் இருக்கானே அவனுடைய திருமேனி அந்த தத்தாத்திரேய திருமேனி திரையந்த சம்ரக்ஷினி வேதாந்தத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காகவே வந்த ஒரு திருமேனி அது ஒரு அவதாரம். அது எத் பிரக்ஷா அதுதான் ராமானுஜருடைய திருமேனியம். எத் பிரக்ஷாபித தீர்த்தவர்திதியாம் அபியஸ்யதாம் எத் குணானே இதில் சொல்ற விஷயம் கேட்டா எந்திரவாண்டிய குணங்களை அனுபவிக்கணுங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். இவா காமிச்ச விஷயத்துல ஆசிந்தோஹோ அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்ற. ஆஹா அந்த ரீதியில பார்த்தா அன்னைக்கு எப்படியானால் நம்மளுடைய மதத்தை நாம் காண்பித்து கொடுக்கணும் உபதேசம் பண்ணணுங்கிறதுக்காக அவதாரம் பண்ணாரோ அவர் இன்னைக்கு மறுபடியும் அதே மாதிரியான ஒரு தேவை வரும்போது மறுபடியும் பல மதங்கள் வரும்போது அந்த தத்தர் திரும்பி அவதாரம் பண்ணார் என்பதாக எம்பெருமாண்டிய தசாவதாரங்கள்ல இப்ப சொல்லாட்டா கூட எம்பெருமாண்டிய அவதாரங்கள்ல 39 அவதாரம் கணக்கு பண்ணிருக்காங்க பாஞ்சராத்திர சம்ஹிதையில. மொத்தம் இத்தனைதான் அவதாரம் 36, 39 அவதாரம் அப்படின்னு கணக்கு பண்ணியிருக்காங்க. அந்த 39 அவதாரத்துல தத்தாவதாரம் உண்டு. அப்படியாக இங்கே பகவத் ராமானுஜர் அப்படிங்கிறவர் சுவாமி பெருமாள் பெருமாளுடைய சாட்சாத் அவதாரம் என்பதாக சொல்லலாம். இதையும் இந்த இடத்துல சொல்லியிருக்க. இப்படியாக ஆதிசேஷனுடைய அவதாரம் அப்படிங்கிறதும் பிரசித்தம். ஆனா அது எத்திராஜ சப்ததியில சொல்லல, அதை சூச்சகமாக அதிகரண சாராவில் சுவாமி தேசிகன் சொல்லியிருக்கார் என்பதாக சொல்வதுண்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டா சுவாமி ராமானுஜருடைய அவதார வைபவத்தை பார்க்கணும். அதாவது திவ்ய சரித்திரத்தை எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல அவதார வைபவங்கிறது அழகா தெரியும். அதாவது சுவாமி திருமலை நம்பிகள் எழுந்தருளி இருந்தார். நாதமுனிகளுடைய வம்சத்தில நாதமுனியுடைய பேரன் ஆளவந்தார். ஆளவந்தாருடைய பேரனாக இந்த திருமலை நம்பிகள் அப்படிங்கிறவர் எழுந்தருளி இருந்தார். அவருக்கு உடன் பிறந்த சகோதரிகள் 2 பேர். அங்க சகோதரிகளோடு கூட அவர் திருமலையில பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஒரு சமயம் ஆசூரி கேசவ பெருமாள் அப்படின்னு ஒருத்தரும் மதுரமங்கலம் கமலநயன பட்டர் அப்படின்னு ஒருத்தரும் 2 பேருமாக இவர்கிட்ட போய் பொண்ணு கேட்டார்களாம். உங்க சகோதரிகளை விவாகம் பண்ணி கொடுங்கோ அப்படின்னு. இது குரு பரம்பரையில் இருக்கிற விஷயம். ஆனா திருமலை நம்பிகள் சத்துன்னு சம்மதிக்கல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா நீங்கள்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்களா அப்படின்னு கேட்டார்கள். உங்களுக்கு சமாச்சயனம் ஆயிடுச்சா, திருவிலட்சினை ஆயிடுச்சா, மந்திரோபதேசம் ஆயிடுச்சா, திருவஸ்தாட்சம் முதலான மந்திரோபதேசம் பஞ்சசம்ஸ்காரங்கள்லாம் ஆயிடுச்சா, அதெல்லாம் இருந்தா தானே நான் பெண் கொடுப்பேன், இதெல்லாம் இல்லாமல் ஸ்ரீ வைஷ்ணவன் இல்லாமல் இருக்கிற ஒருத்தருக்கு நான் எப்படி பெண் கொடுப்பேன் அப்படின்னாரா. அவர்கள் அதனால என்ன அதையும் நீங்களே எங்களுக்கு பஞ்சசம்ஸ்காரத்தையும் பண்ணி விட்டுருங்கோ அப்படின்னா. ஏன்னா தார்மீகமான ரீதியில விவாகம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசை வாழ்க்கை, அதனால தார்மீகமான ரீதியில கேட்கிறாரா. அதனால ஒண்ணும் இல்லை, இந்த பஞ்சசம்ஸ்காரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கோ, பாக்கியம் தானே, நாங்களும் வைஷ்ணவர்களாகும், எங்களுக்கு உங்க பெண்ணையும் கொடுப்போம் அப்படின்னா அவரும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சமாச்சயனம் பண்ணி வச்சு மந்திரோபதேசங்கள்லாம் பண்ணி வச்சு அப்புறம் அந்த ஆசூரி கேசவ பெருமாள் இருக்கார் இல்லையா அவருக்கு பூமி பிராட்டியார் கல்யாணம் பண்ணி கொடுத்தார். கமலநயன பட்டருக்கு பெரிய பிராட்டியார் அப்படிங்கிற தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அந்த ஆசூரி கேசவ பெருமாளுக்கு அவதாரம் பண்ணவர் தான் சுவாமி ராமானுஜர். திருமலை நம்பிகள் உங்களுக்கு விசேஷமான குழந்தைகள் பிறக்கும், ஏன்னு கேட்டா எப்படி இவ்வளோ சிரத்தையோடு கூட நான் வைஷ்ணவனா ஆறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறவங்களோ இல்லையோ அப்படின்னா உங்களுக்கு கட்டாயமாக வைஷ்ணவனான குழந்தையை பிறப்பான், அவன் லோகம் மொத்தத்தையும் வைஷ்ணவனாக ஆக்குவான் அவன் என்பதாக இதெல்லாம் திருமலை நம்பிகளுடைய அனுகிரகம். அந்த அனுகிரக பலனாக பகவத் ராமானுஜர் அவதாரம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டான்னா லோகம் மொத்தம் வைஷ்ணவமாக ஆச்சு, எல்லாருக்கும் சமாச்சயனம், எல்லாரும் விஷ்ணு பக்தியிலே சிறந்து இருந்தார்கள். முன்காலத்திலாம் இவ்வளவு வைஷ்ணவர்கள் கிடையாது. வைஷ்ணவர் வைஷ்ணவன் திருப்பி சொன்னா ஏதோ ஒரு குலமோ கோத்தமோ சொல்றேன்னு அர்த்தம் இல்லை, வைஷ்ணவனா விஷ்ணு பக்தன், அது இவ்வளவு பேர் கிடையாது முன்னாடியெல்லாம். ஏதோ குறிப்பிட்ட அளவு தான் இருந்தது, கொஞ்சம் சில ஃபேமிலி மட்டும்தான் இருந்தது. ஆனால் பகவத் ராமானுஜர் அவதாரம் பண்ணப்புறம் லோக்கமே வைஷ்ணவாச்சு. இப்போ பாருங்க வடதேசத்தில் உட்பட எத்தனை வைஷ்ணவ மதத்திலே உட்பிரிவுகள் நிறையா இருக்குது. வடதேசத்தில் தெற்கையும் சில உட்பிரிவுகள் இருக்குது, வடக்க நிறைய உட்பிரிவுகள் இருக்குது. எல்லா ராமானுஜர் வந்ததுனால இன்னும் சொல்லப்போனால் சைத்தன்ய சம்பிரதாயம் முதலானதெல்லாம் உட்பட ராமானுஜ சம்பிரதாயத்திலே வந்தது தான் மொத்தமே எல்லாமே. அநேக சம்பிரதாயங்கள் ராமானுஜர் மூலமாக ராமானுஜ சம்பிரதாயத்தின் பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த லோகம் மொத்தம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என்பதாக பகவான் நாமாவை சொல்லிட்டு இந்த ஆனந்தமாக இருக்குன்னா அதுக்கு காரணமே ராமானுஜர் தான். ஏன்னா ஒரு காலத்துல இது இல்லாம தான் இருந்தது முன்னாடி எல்லாம். அப்படியெல்லாம் இல்லாமல் அந்த எம்பெருமான் ஹரி இருக்காரு, அவருடைய தத்துவம் ஹரி தத்துவத்தை லோகத்துல பிரச்சாரம் பண்ணவர் ஸ்ரீமத் ராமானுஜர். அதற்கு வழிவகுத்தவர் அந்த திருமலை நம்பிகள் அப்படிங்கிற ஆச்சாரியர். அவர் மூலமா தான் நிச்சயம் நடந்திருக்கு. அவர் இப்படி சமாசயனங்கள்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுக்கவே தான் இப்படி இருந்தார். எப்பவுமே சமாசயனம் பண்ணின்ற தம்பதிகளுக்கு பிறக்கிற குழந்தைன்னா அது வைஷ்ணவனா இருக்க போறது இல்லையா? சமாசயனம் பண்ணிக்காத குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய வந்து வைஷ்ணவனா இருக்க போறது இல்லை, அதுதான் விஷயம். அதனால இந்த மாதிரியாக திருமலை நம்பிகளுடைய ஏற்பாடுனால இவருடைய வம்சம் சேர்க்கிறது ராமானுஜர் மூலமாக மொத்தமுமே வைஷ்ணவ வம்சமாயிடுது ஜெகத் மொத்தமும். அது அழகா ஒரு ஸ்லோகத்துல இங்க சொல்றார் சுவாமி தேசிகன். अलून पक्षस्य यति क्षमा भृतः विभाति वंशे हरितत्वमक्षतम् यदुद्भवा शुद्ध सुवृत्त शीतलाः भवन्ति मुक्तावलिभूषणं भुवः यति क्षमा भृतः அப்படினா யதீஸ்வர ராமானுஜர். இந்த ஸ்லோகத்துக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. இத்திராஜத்துக்கு இது ரொம்ப சகஜம். பல ஸ்லோகத்துக்கு ரெண்டு அர்த்தம் வரும், சிலதுக்கு மூணு கூட வரும். அலுவன பக்க இங்கே ரெண்டு மூணு அர்த்தம் கூட உண்டு ஸ்லோகத்துக்கு உண்டு. எதிக்ஷமா பிரதாகனா எதிராஜர் ராமானுஜர் இருக்காரு, அவருடைய பட்சம் சித்தாந்த பட்சங்கிறது ஆச்சரியமான பட்சம். அதை யாராலையும் ஒழிக்க முடியாது. சமாசேதம் பண்ணி பரண்யாசம் பண்ணி இதெல்லாம் அவருடைய பட்சம் இல்லையா? அலுவன பக்ஷ எதிக்ஷமா அபிருதா விபாதி வம்சே ஹரிதத்வம் அக்ஷதம். அவருடைய வம்சத்துல ஹரி தத்துவம் அப்படி பிரகாசிச்சுதான். ஹரிங்கிற தத்துவம் இருக்கே வைஷ்ணவ தத்துவங்கிறது, வைஷ்ணவத்துவங்கிறது முன்னாடி அவ்வளோ பிரகாசமா இல்லாம இருக்கச்ச ராமானுஜருக்கு அப்புறம் இவருடைய வம்சம்னா இவருடைய சிஷ்ய வம்சம் மூலமாக ஜெகத் முழுக்க ஹரிதத்துவம் பிரகாசிச்சது. எதுபவ சுத்த சுவிருத்த சீதலாக அந்த ராமானுஜருடைய ஹரிதத்துவ வம்சம் இருக்கு இல்லையா? இதுல வந்தவர்கள்னா எப்படி இருக்கான்னா சுத்தாலா இருக்கா, சுவிருத்தாலா இருக்கா, சீதலாலா இருக்கா. சுத்தாலா இருக்கான்னா பரம வைஷ்ணவாலா இருக்கான்னு அர்த்தம். சூர்த்தான்னா நல்ல அனுஷ்டானப்பரர்களோடு இருக்கா. வைஷ்ணவன் சொல்லிட்டு அனுஷ்டானத்து ஓடுறா வைஷ்ணவன் கிடையாது. அதனால வைஷ்ணவனா விஷ்ணு பக்தன் அர்த்தம். ஒரு பக்கம் பார்த்தா விஷ்ணு பக்தி, இன்னொரு பக்கம் பார்த்தா நல்ல ஆச்சாரம் நல்ல அனுஷ்டானம் இது இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா சீதலாகா நல்ல குணங்கள், எல்லாருக்கும் குளிர்ச்சியா இருக்கா. கோபம் கிடையாது, தாபம் கிடையாது, காவம் கிடையாது, சண்டை சச்சரவு கிடையாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் விஷ்ணுவை பார்த்தவனுக்கு ஹரிதத்துவத்தை பார்த்தவனுக்கு கோபதாபம் இங்கிருந்து வரப்போகுது. அதனால அந்த ரீதியில பார்த்தோம்னா ஹரிதத்துவம் அப்படின்னு வந்துட்டு வச்சுக்கோங்க. அப்ப நல்ல ஞானம் நல்ல அனுஷ்டானம் நல்ல குணம் எல்லாம் வந்துடும். ஹரிதத்துவம் இல்லாத வரைக்கும் தான் பிரச்சனை. ஹரிதத்துவம் புரிஞ்சிருத்தனா நல்ல ஞானம் வந்துருக்குன்னு அர்த்தம். ஹரிதத்துவம் புரிஞ்சதுன்னா நல்ல அனுஷ்டானம் செய்ய போறான். ஏன்னா பகவத் கைங்கரிய ரூபமாக என் பகவத் பிரீத்தேட்டம் பண்ண போறான். நல்ல ஆச்சார அனுஷ்டானம் இருக்கும். ஹரிதத்துவம் இருந்தாலும் நல்ல குணங்கள்லாம் தானே வரும் அப்படின்னு இருக்கு. அந்த ரீதியில எதுபவாக அந்த ராமானுஜருடைய வம்சத்துல வந்தவர்கள் பின்னாடி எல்லாருமே சுத்த சுவிருத்த சீதலாக நல்ல ஆச்சாரம் அனுஷ்டானம் ஞானம் கைங்கரியம் எல்லாம் சொல்லியிருக்கா. பவந்தி முக்தாவலி பூஷணம் புவஹா. இந்த பூமியிலேயே முக்தாவலியா இருக்காளா வாழாம். முக்தர்கள்லாம் ஆவலின்னா வரிசைன்னு இருக்கான். முக்தர்கள்லாம் நிறைய பேர் எங்க இருக்கான்னா சீவைகுண்ட லோகத்துல இருக்கா. ஆனா ராமானுஜர் அவதாரம் பண்ணப்போ முக்தர்கள்லாம் பூமியிலேயே இருக்காங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மற்ற முக்தர்களும் ஏன்னா பூலோகத்தையே சீவைகுண்ட லோகம் மாதிரி ஆக்கிண்டு இங்கேயே முக்தர்களுக்கு சமமாக எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு கொண்டு ஆனந்த அனுபவத்திலே திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்க ராமானுஜர் வந்து திருவாய்மொழியை உபதேசம் பண்ணாரா, எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாரா? அப்போ திருவாய்மொழி சொல்றாள்ல என்ன ஆனா அப்படின்னா அவாவின் அந்தாதி இப்பத்து அறிந்தார் பிறந்தார் உயர்ந்தேங்கிறார் நம்மாழ்வார். இந்த பத்தை அறிந்தவர்கள் யார் இந்த பூமியில பிறந்தா கூட அவர்கள் நித்தியசூரிகள் தான், உயர்ந்தே உயர்ந்து இருப்பவர்கள். நித்தியசூரிகள் பிறக்கலாம் நினைக்கணும்னா இவா பிறந்தா கூட இவர்கள் தான் நித்தியசூரிகள் அப்படின்னா பிள்ளான் ஒருபடி மேல போய் நித்தியசூரிகள் இல்லை, நித்தியசூரிகளை காட்டிலும் சேஷ்டர் பிறந்து வைத்தே அயர்வரும் அமரர்களுக்கும் மேற்பட்டார் அப்படிங்கிறார். ஏன்னா அந்த அளவு இருக்கலாம் இவாலாம். அவர்கள் விண்ணுள்ளாரிலும் சீரியரே அப்படின்னு நம்மாழ்வார் சொன்னது வச்சுட்டு தான் இப்படி பிள்ளைங்க சாதிக்கிறார். அதனால அந்த ரீதியில இந்த பூமியிலேயே இருக்கக்கூடிய முக்தர்கள் இவர்கள்லாம் சீவையுண்டலோகத்தில் இருக்க முக்தர்கள் நித்தியர்கள் இருக்கட்டும், பூமியில இருக்கக்கூடிய முக்தர்கள் நிறைய பேர் ராமானுஜ வம்சத்துல வந்தவர்கள்லாம் ஆச்சரியமாக இருந்துருக்கா அப்படின்னு அர்த்தம். அப்போ ராமானுஜருடைய ஒரு பெருமையினாலே ஹரிதத்துவம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த ஐதிஹ்யம் சுவாமிஜியினுடைய திருவுள்ளத்துல இருக்கு. எப்படியானால் இவர்களுக்கு ஹரிதத்துவத்தை உபதேசம் பண்ணி திருமந்திரத்தை உபதேசம் பண்ணி பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி வைத்து அதன் மூலமாக ராமானுஜர் அவதாரம் பண்ணபடினாலே அவருடைய வம்சத்திலே ஹரிதத்துவம் பிரகாசிச்சு. இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டா ராமானுஜருடைய கோத்திரம் ஹரித கோத்திரம். அதனால ஹரிதத்துவம்னா ஹரித கோத்திரங்கிறது உள்ளுக்குள்ள அது ஒரு குறிப்பு, சின்னதான அர்த்தம்னு இல்லை, சின்னதான ஒரு குறிப்பு இருக்கு. ஹரித கோத்திரமும் இல்லையோ அதில் தான் ஹரிதத்துவம் இருக்கு அப்படின்னு வேடிக்கையாக சொல்றார். அந்த கோத்திரத்தினுடைய பெருமையும் சேர்த்து சொன்னதாச்சு. இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டால் ராமானுஜர் மலை மாதிரி அப்படின்னு அர்த்தம். அலுன பக்கச யதி க்ஷமா அபிருதா, க்ஷமா அபிருத்தனா மலைன்னு ஒரு அர்த்தம், க்ஷமாபிருத்தனா ராஜாங்கிற அர்த்தம் வச்சு யதி க்ஷமாபிருத்தனா யதிராஜர் அப்படின்னு அர்த்தம் முன்னாடி பார்த்தோம். க்ஷமாபிருத்தனா மலைன்னு ஒரு அர்த்தம். இந்த மலைக்கெல்லாம் சிறகை இருந்தது அப்படின்னு ஒரு கதை ஒன்று உண்டு. அந்த சிறகை அப்புறம் வெட்டிட்டான்னு கதை உண்டு. ஆனால் வெட்டாத சிறகோட ஒரு மலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. விபாதி வம்சே ஹரிதத்வமக்ஷதம், மலையை நாம் எதுவுமே வெட்டாமே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மலையில் என்ன ஆகும் கேட்டால் நிறையா மூங்கில்லாம் வளரும். அதுதான் பச்சை பச்சை மூங்கிலாக இருக்கும். அப்போ எல்லாம் ஹரிதமாக இருக்கும். ஹரிதம்னா பச்சைன்னு அர்த்தம். அதான் ஹரிதத்துவம். மலை எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சை பச்சையாக இருக்கு. மலையில் போய் யாரும் எதுவும் வெட்டணும்னு வச்சுக்கோங்க. அப்போ எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சை ஆச்சரியமாக இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி இருந்துதான். எதுபவ சுத்த சுவருத்தசி தலாக, அந்த மலையில அந்த மூங்கில் பச்சை பச்சையா இருக்கிறது. அந்த மூங்கில இருந்து முத்துக்கள்லாம் வரும். அதெல்லாம் சுத்தமா இருக்கும். முத்து பளபளன்னு வெள்ளையா இருக்கும் இல்லையோ. சுவிருத்தமா இருக்கும்னா ரவுண்டா இருக்கும்னு அர்த்தம். சீத்தனம்னா குளிர்ச்சியா இருக்கும் அர்த்தம். முத்துக்குன்னே ஒரு குளிர்ச்சி உண்டு. பவந்தி முக்தாவலி பூஷணம் புவஹ, முக்தாவலினா முத்துக்களுடைய வரிசைன்னு அர்த்தம். அதாவது முத்துக்கள்லாம் மூங்கில்ல கிடைக்கும். அந்த முத்து வெள்ளையா இருக்கும், குளிர்ச்சியா இருக்கும். முத்துக்களுக்கே ஒரு குளிர்ச்சி உண்டு. இதெல்லாம் உண்டு. அந்த முத்து பூமிக்கு அலங்காரமா இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரின்னு இது ஒரு இன்னொரு ஒரு அர்த்தம். இந்த அர்த்தத்தினால என்ன தெரியுதுன்னு கேட்டா ராமானுஜருடைய சிஷ்யர்கள்லாம் முத்து போல அப்படின்னு அர்த்தம் தெரியுது. ராமானுஜர் அந்த முத்துவை விளைவிக்கும் இடம் போல, மலை போல இருக்கார் என்பதாக ஒரு அர்த்தம் ஒன்று கிடைக்கும் இங்க. ஆக இந்த ரீதியில ராமானுஜருடைய அவதார வைபவத்தை நாம் பார்க்கிறோம். அலோன பக்ஷஸ்ய யதிக்ஷமா அபிருதா விபாதி வம்சே ஹரிதத்வமக்ஷதம் யதுத்பவா சுத்த சுவருத்தசீதலாஹ பவந்தி முக்தாவலி பூஷணம் புவஹா அப்படின்னு இன்னும் விஸ்தாரமா வியாக்கியானங்கள்லாம் பார்த்தா இன்னும் நிறைய அர்த்தம் கிடைக்கும் இந்த ஸ்லோகத்துக்கு. அது மாத்திரம் இல்லாமல் சுவாமி ராமானுஜர் அவதாரம் பண்ணபடினால்தான் இந்த பூலோகத்துல எல்லாருக்குமே ஞானங்கிறது வந்திருக்கு. நன்னர் ஞானம் தலை கொண்டு நாரணர் காயினரே, உலகோர்களெல்லாம் அண்ணல் ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னொரு ஞானம் தலை கொண்டு நாரணர் காயினரே. லோகத்துல எல்லாருக்கும் ஞானம் வந்தது. ராமாவதாரத்துல கிருஷ்ணாவதாரத்துல ஞானம் வந்ததாங்கிற கதை கிடையாது. ஆனா ராமானுஜ அவதாரத்துல எத்தனையோ பேருக்கு ஞானம் வந்திருக்கு இல்லையா. ராமாவதார கிருஷ்ணாவதாரம் ஞானத்துக்காக வந்த அவதாரம் இல்லை, அதனுடைய பிரயோஜனம் வேற. ஆனா ஞானத்துக்காக அவதாரம் பண்ணுவார் சுவாமி ராமானுஜர். அப்போ ராமானுஜரால தான் இந்த பூலோகத்துல இப்போ இந்த வைஷ்ணவ ஞானம்னு சொல்லக்கூடிய ஞானம், வேதத்தினுடைய அர்த்த ஞானம்ங்கிறது ராமானுஜரால் தான் இருக்கு. ராமானுஜர் இல்லாட்டா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டா இந்த ஞானமே இருக்காது, லோகமே இருட்டில் இருக்கும், அஜான இருட்டில் இருக்கும். அதை ஒரு ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். நிதாலோகே லோகே நிருபதிபர ஸ்நேகபரிதா யதிக்ஷ்மாபிருத் தீபோ யதி நகில ஜாஜ்வல்யதைஹ அகங்காரத்வாந்தம் விஜஹதி கதங்காரமனகாஹ குதர்கவ்யாலோகம் குமதிமதி பாதாள குஹரம். ஒரு கிராமம் ஒன்று இருக்கு, மலையை சுற்றி இருக்கிற கிராமம். மலைக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம்லாம் கிராமம் இருக்கு. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க கேட்டால் அந்த கிராமத்தில் நல்லா விளக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. ராத்திரி வெள்ளி இப்போல்லாம் மாதிரி கரண்ட் கிடையாது இல்லையோ. அப்போ கிராமங்களில் என்ன பண்ணுவாங்க கேட்டால் மேலே ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுருவான். அந்த பெருசாக தூண் மாதிரி ஏதாவது இருக்கும். தூண் மேலே விளக்கு ஏற்றி வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, கிராமம் முழுக்க கொஞ்சம் பிரகாசமாக இருக்கும். இல்லாட்டா ஆபத்து, இல்லாட்டா இருட்டில் யாரும் இங்கே அங்கே எந்த பக்கம் போக முடியாது. நம்ம எங்கேயாவது இருட்டில் போவோம், அங்கே எங்கேயாவது துஷ்ட ஜந்து இருக்கும், நாய் இருக்கும், இன்னொன்று இருக்கும், எட்டையாக மிதிப்போம், ஏதோ ஒன்று ஆயிடும் ஏடா விடமா. அதனால அந்த விளக்குங்கிறது தேவையா இருக்கு. இப்போ ஒரு கிராமம், அந்த கிராமம் மலையை பக்கத்துல இருந்து வச்சுக்கோங்க. அப்ப அந்த கிராமத்துல இருக்க என்ன பண்ணான்னா மலை மேல ஒரு பெருசா பிரம்மாண்டம் ஒரு விளக்க ஏற்றி வச்சுட்டா, அது அந்த ஊர் முழுக்க நல்ல பிரகாசமா இருக்கு. அப்ப அவர்களுக்கு என்ன கேட்டா ஆச்சரியமா நடந்து போகலாம். இல்லாட்டா மலை பக்கத்துல இருக்கலாம் எங்க நடக்குது, எந்த இடத்துல பள்ளம் இருக்குன்னு தெரியாது, எந்த இடத்துல மேடு இருக்குன்னு தெரியாது, எந்த இடத்துல கல் நீட்டின்னு இருக்குன்னு தெரியாது, எங்கேயாவது கீழே விழுந்து அவஸ்தப்படணும். அப்படிலாம் இல்லாமல் இருட்டுல கூட விளக்கேற்றி வச்சுட்டோம்னா வழி தெரியும் இல்லையோ, அந்த மாதிரி ராமானுஜர் இருட்டுல விளக்கேற்றினவர். அதனாலதான் நம்ம ஒழுங்கா நடந்துட்டு இருக்கோம். இல்லாட்டா நம்ம நடத்தையே சரியா இருக்காது, நான் எங்கேயாவது தட்டு மாதிரி கீழே விழுந்துருப்போம். அதாவது நிராலோகே லோகே, ஒரு ஒரு பிரகாசமும் இல்லாமல் இருட்டுல லோகம் இருந்துன்றது. அப்ப ராமானுஜர் தான் ஒரு தீபமாக வந்தார். நிருபதி பரஸ்நேக பரிதா, தீபம்னா என்ன வேணுமோ இல்லையோ, என்னைக்கு சமூகத்தை ஸ்நேகம்னு பெயர். ஸ்நேகம் வேணுமே அப்படின்னா பரமாத்மா கிட்ட இருக்கக்கூடிய ஸ்நேகமே தான் ஒரு அவதாரம் எடுத்து வந்த மாதிரி ராமானுஜர். அதாவது பக்தி இருக்கும் இல்லை, பக்தியினுடைய அவதாரம் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை பரமாத்மாவுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஸ்நேகம்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு ஸ்நேகத்தோடு கூட வந்த நிருபதி, அந்த எண்ணெய் இருக்கு, ஆனால் எண்ணெயில ஒரே கசன்ட்டு நிறைய இருக்கக்கூடாது, இதுதான் எரியாது. அது மாதிரி இந்த ஸ்நேகத்துல எந்த குறவும் கிடையாது. ஆச்சரியமான ஒரு ஸ்நேகம், பக்தின்னு அர்த்தம். பக்தினாலே அவதாரம் இது. யதிக்ஷ்மாபிருத் தீபஹா, யதிராஜருங்கிற தீபம்னு அர்த்தம். இன்னொன்று அர்த்தம் க்ஷ்மாவிருத்தனா மலைன்னு அர்த்தம், மலையில இருக்கிற தீபம்னு அர்த்தம். எதி நகிலஜாஜ்வல்யதைக, இந்த தீபம்னு ஒரு பிரகாசம் ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க. அகங்காரத்வாந்தம், அகங்கார இருட்டில் மூழ்கி இருப்பான் எல்லாரும். ஏன்னு கேட்டால் ராமானுஜர் வரத்துக்கு முன்னாடி எல்லாரும் அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி, ஜீவாத்மா பரமாத்மா எல்லாம் உண்டு தான், வேற வேற கிடையாது, பரமாத்மா செவிக்க வேண்டாம், நீதான பரமாத்மா இப்படிலாம் சொல்லியிருந்தான். ராமானுஜர் தான் மாத்தினர், பரமாத்மாவுக்கு நாம் தாசன் அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்தவர். அது வரைக்கும் எல்லாரும் அகம் 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 பிரம்மா, நான் தான் பிரம்மம் அப்படின்னு பிடிச்சிட்டு இருந்தாலும் அந்த அஜ்ஞானத்துல அகங்கார இருட்டில் மூழ்கி இருந்தவாளுக்கு தாசபாவங்கிற வெளிச்சத்தை காமிச்சு கொடுத்தவர் ராமானுஜர். அகங்காரத்வாந்தம் விஜகதி கதங்கார மனதாக, உதர்கவ்யாலௌகம், அப்படி போகும்போது நடுவில் எங்கேயா சர்ப்பங்கள்லாம் இருக்கும், துஷ்ட ஜத்துக்கள்லாம் இருக்கும் இருட்டில். அப்போ அது மேலே வச்சோன்னா வெறும் இருக்குமா? இருட்டில் நாய் வச்சா வச்சுக்கோங்க கட்டாயம் கடிக்கும், இருட்டில் சர்ப்பத்தை வச்சா கட்டாயம் கடிக்கும், கட்டிக்காது போகாது. அதெல்லாம் அந்த மாதிரி இவர்கள் பண்ற யுக்திவாதங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, குதர்க்கங்கள்லாம், அதெல்லாம் தான் சர்ப்பம் மாதிரி துஷ்ட ஜந்துக்கள் மாதிரியா, அதெல்லாம் தான் இவனுக்கு அடிக்கிறது. குமத்தி மாத்தி பார்த்தால கோகரம் பள்ளத்துல போய் விழுந்துடுறான், கடைசியில அவசப்பட்டு இருப்பான். இருட்டில் நடக்கிறவன் கண்ட கண்ட ஜந்துக்களை மிதிக்காமல் பாதாளத்தில் விழாமல் நடப்பதற்கு சர்ப்பம் தீபம் எப்படி உதவுகிறதோ அந்த மாதிரியாக இந்த அகங்காரங்கிற இருட்டில் நடக்கிறவர்கள் யுக்திவாதங்கள் தர்க்கவாதங்கள் அப்படிங்கிறத போய் கடிபட்டு இவர்கள்லாம் அங்கங்க போய் கீழே விழுந்து அல்லாடுறதுக்கு முன்னாடியாக ராமானுஜர் அப்படிங்கிற ஒரு தீபம் ஒன்று உண்டு. அந்த தீபத்தினாலே இந்த அகங்காரம் இருட்டு ஒழிந்தது, தாசபாவம் அப்படிங்கிற ஞானம் பிறந்தது. சாஸ்திரத்தையே கைவிளக்காக வைத்துக்கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேணும் என்பதை புரிந்து கொண்டு இருக்கிறபடியினாலேயே அவர்களுக்கு கண்ணாபின்னான்னு இந்த மாதிரி சர்ப்பத்தின கடிப்படுறது முதலாம் எதுவும் கிடையாது. இவருடைய யுக்திகள்லாம் அந்த சேர்ந்த யுக்திகளா இருக்கும், அதாவது எம்பெருமானோடு சேர்ந்த யுக்திகளா இருக்குமே தவிர குதர்க்கமாக இருக்காது, சத்தர்க்கமாக இருக்கும். ராமானுஜர் அவதாரம் பண்ணாட்டா கட்டாயம் எல்லாம் அகம் பிரம்மாஸ்மி தான் மொத்த பேரும். அகம் பிரம்மாஸ்மின்னா என்ன அர்த்தம் தெரியாம உபனிஷத்து வாக்கியது, அதுக்கு ராமானுஜர் அர்த்தம் சாதிக்கிறார். அகம் பிரம்மாஸ்மின்னா எனக்கும் அந்தரியாமையாக பகவான் இருக்காங்க இல்லையா, அப்போ அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மன் தான். ஏன்னா பெருமாள் வெளியில மாத்திரம் இருந்தா பரவாயில்ல, நான் வேற அவர் வேறன்னு சொல்லலாம், நான் வேற எதிர்க்க இன்னொருத்தர் இருக்கார், இதில் உட்காந்து உபன்யாசம் கேட்டு இருக்கார் ஒருத்தர், நான் வேற அவர் வேற, ஏன்னா நான் இங்க இருக்கேன் அவர் அங்க இருக்கார், வேற வேற தானே அப்படின்னு சொல்லலாம். ஆனா பெருமாள் அப்படி சொல்ல முடியும், ஏன்னா எனக்குள்ளேயே நான் உட்காந்துருக்காரு அவர், நான் என்னை காமிச்சு சொல்லிச்சு உள்ளுக்குள்ள பெருமாள் இருக்காரு. அப்ப நான் வேற அவர் வேற நூத்தர சொல்ல முடியாது, நானே தானே அவர் தானே சொல்லணும் அப்படின்னு அந்தரியாமையான பகவானை குறித்து அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றது ராமானுஜருடைய விளக்கம். ராமானுஜருடைய விளக்கம் இல்லை இது, உபனிஷத்துடைய விளக்கமே இதுதான். இதெல்லாம் காமி காட்டா அகம்பாவத்தில் போய் நிற்போம் கடைசியில. அது இல்லாமல் காப்பாற்றி கொடுத்த அவதாரம் பகவத் ராமானுடைய அவதாரம். முதல்ல சொன்ன மாதிரி திரிஜகத் புண்ணிய பலம் அப்படின்னு 3 லோக புண்ணிய பலனாக சுவாமி ராமானுஜருடைய அவதாரம் தெரிஞ்சது. இந்த மாதிரி விஸ்தாரமாக பல இடங்கள்ல சாதிக்கிறார் சுவாமி, சுருக்கமாக இப்போ அனுபவித்தோம். அவதார வைபவத்தை அனுபவித்த மாதிரி அடுத்து சீசூத்திர வைபவம் முதலானதையும் நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த ராமானுடைய அவதார நாள் உற்சவம் வரப்போகுது இல்லையா, அதை அனுசரித்து அதுக்கு முன்னாடியாக நாம் இந்த அவதார வைபவத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கணும். ஏன்னா அந்த ராமானுடைய அப்புற அவதாரம் சுவாமி தேசிகன். அதை பற்றி சொன்னால் இன்னும் விஸ்தாரமாக சொல்ல வேண்டியிருக்கும். ஆனால் இதெல்லாம் மொத்தமும் சத்தியம். சொல்கிறதுனா வெறும் வாய்க்காக உபன்யாசத்துக்காக சொல்கிறது இல்லை. ராமானுடைய அபர அவதாரம் தேசிகங்கிறது எப்படி ராமானுஜ அவதாரத்துக்கு எத்தனை எத்தனை பெருமை இருக்கோ அத்தனை பெருமை அங்கேயும் உண்டு, மொத்தமும் உண்டு. அதனால்தான் தேசிய மூலமாக நாம் அதை அனுபவிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. சீதார்ச்சக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமோ.